ಮಧುರಾಪುರ ನಾಯಿಕೆ ನಮಸ್ತೆ, ಮಧುರಾಲಾಪಿ ಶುಕಾಭಿರಾಮಹಸ್ತೆ, ಮಲಯಧ್ವಜ ಪಾಂಡ್ಯರಾಜ ಕನ್ಯೆ, ಮಯಿ ಮೀನಾಕ್ಷಿ ಕೃಪಾಂ ವಿಧೇಹಿ ಧನ್ಯೇ. எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன், எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன், எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் செந்தூருக்க பொட்டுக்காரன் ஐயா செவல காள மாட்டுக்காரன், செந்தூருக்க பொட்டுக்காரன் ஐயா செவல காள மாட்டுக்காரன், எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன். பள்ளிக்கூடம் போக மாட்டான், பாடங்கீடம் படிக்க மாட்டான், சொன்னா இவனும் கேட்க மாட்டான், சொந்த புத்தி வச்சிருக்கான், தாளம் தட்டிக்கிட்டு ஒரு பாட்டு படிக்க ஜனங்காத்தனையும் ஏழு எட்டு மையா, இவனோட பாட்டு சத்தம் எப்போதும் மாறாதையா, இவனோட வார்த்தை சுத்தம் தேரான பாட்டுக்காரன் தம்மாங்கு பாட்டுக்காரன், எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன், எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன், செந்தூருக்க பொட்டுக்காரன் ஐயா செவல காள மாட்டுக்காரன், செந்தூருக்க பொட்டுக்காரன் ஐயா செவல காள மாட்டுக்காரன், எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன். காடு மேடு எல்லாத்திலும் தானம் போய் எட்டு மையா, மாடு கண்ணு மந்தையில பாட்ட கேட்டா மேயாதையா, மாட்டு வண்டிகளும் போகாத ஊருக்குள்ளே பாட்டு வண்டியத்தான் தட்டிக்கிட்டு போவான், பாட்டு பாடும் சின்ன புள்ள இது பசும்பல் ஐயா வம்ச புள்ள, கேட்டு பாரு குத்தம் இல்ல இத கேட்ட நெஞ்சு கரங்கும் இல்ல, கேட்டனையும் வீட்ட மரத்தும் இல்ல, எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன், எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன், செந்தூருக்க பொட்டுக்காரன் ஐயா செவல காள மாட்டுக்காரன், செந்தூருக்க பொட்டுக்காரன் ஐயா செவல காள மாட்டுக்காரன், எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன், எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன்.
லக்ஷ்மி, நீ தினமும் இதே மாதிரி பொங்க பொங்க பால் குடுக்கணும். அம்மா பால் அங்கன வைடி. ஐ பணியாரோ, சாமி கூட வச்சிருக்கல, அத போய் எச்சி பண்ண பாக்குறியே. சாமி கும்புற வரைக்கும் பல்ல படக்கூடாது. சாப்பிட்டா என்னம்மா தப்பு? என்ன தப்பா? சாமி கண்ண குத்திரண்டி. சாமிக்கு தெரியாம தாவணில மறைச்சு பல்ல படாம முழுங்கிடுறமா? படாதடி. ஐயோ, உன உங்க அப்பா பொத்தி பொத்தி வளர்க்கறாங்க, நீயும் குழந்த மாதிரி வளர்ந்துகிட்டே வர. இந்த லட்சணத்துல உனக்கு உங்க அப்பா மாப்பிள்ள வேற தேடுறாங்க. பாமா, அந்த மாப்பிள்ள கைய வாய் வச்சுட்டு சும்மா இரண்டி போற இடத்துல அந்த மாதிரி இறக்க மடக்கா பேசுன. வளப்பு சரியில்லைன்னு அங்க இருக்கவளுக என்ன கரிச்சு கொட்டுவாளுங்க, தெரியுதா? போய் உன் அண்ணனை எழுப்பு. பாவ ராசா, சாத்திரியும் பவுலுமா வேலை தேடி அழுச்சு போய் படுத்து கிடக்குறான். அவனுக்கு பணியாரம்னா கொள்ள பிரியம். பணியாரமா? அப்படி சொன்னாதான் எந்திரிப்பேன் சொன்னேன். சீக்கிரமா குளிச்சிட்டு வா, சாமி கும்பிட நேரமாச்சு. வடக்கே எதுமா? இதுதான் வழக்க. வடக்கே இதுதானா? வடக்கே தலை வச்சு படுக்கறதுனாலதான் கெட்ட கெட்டகனமா வருது. ஐயோ ஐயோ செம்பா, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன், என்ன விட்டுரு. அப்பா எத்தனை தடவை சொல்லிருக்காரு வடக்க தலை வச்சு படுக்காதேன்னு? படக்க தலை வச்சு படுத்தா என்னவா? மூளை வளராம போயிடும். எனக்கு மூளை எக்கச்சக்கமா இருக்கு, மண்டையை பத்தி எவ்வளவு புரிசுன்னு பெண்றிக்க போறியே இல்லையா? முடியாது. அப்பாவை கூப்பிடுவேன். அப்பா எப்போ? நம்ம பரம்பரையில மூணு தலைமுறையா பொட்ட பிள்ளைகளே தங்கறது இல்ல, அதனால பூவாயம்மனுக்கு கன்னி பூஜை பண்றோமா? ஏப்பா, இந்த பணியாரம் எல்லாம் எதுக்கு சுட்டு வைக்கிறோம்? திங்கிறது தண்ட சோறு. அப்பா, எழுமைக்கு தலையும் கருவாமணி எடுத்து வைக்கிறாங்க. கன்னி பொண்ணுங்க செத்துட்டா அவங்கள தெய்வமா நினைச்சு எலுமிச்சம்பழமும் கருகமணியும் வச்சு படைப்பாங்க. நல்ல சுகத்தை குடுமா தாயே. நீங்களும் வரும மகளும் எடுத்துக்குங்க. அவங்க ரெண்டுத்தையும் பாத்திய, நல்ல வெள்ள உழுவ மாதிரி. சரி சரி, பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணது போதும், இன்னைக்கு நான் நடுக, வயலுக்கு சீக்கிரமா கிளம்புங்க. நீ வாராத. பணியாரமா இவ்வளவு எனக்கா? உனக்கு அம்மா கொடுப்பாங்க, இத போய் அங்க கூட. அழகி நீ பேரழகி, அழகான கண்ணழகி. அழகி நீ பேரழகி, அழகான கண்ணழகி. அம்மா நீ காலழகி, அப்பா நீ காதழகி. அம்மா நீ காலழகி, அப்பா நீ காதழகி. அழகி நீ பேரழகி, அழகான கண்ணழகி. வம்சாவளிய தலையும் வழிய மறந்ததில்லை, வழக்குகளும் பொறுப்புகளும் சொல்ல ஒரு வார்த்தை இல்லை. வீரங்களும்
வீரங்களும் விழுந்து இங்கு போவதில்லை, வீரங்களும் வீரங்களும் விழுந்து இங்கு போவதில்லை. பாட்டுக்காரன் பாட்டு பாட பால் கொடு நீ தாயி, இந்த பாட்டுக்காரன் பாட்டு பாட பால் கொடு நீ தாயி. அழகி நீ பேரழகி, அழகன கண்ணழகி, அழகி நீ பேரழகி, அழகன கண்ணழகி. என்னடா சித்தா, என்ன மாட்டை ஏமாத்தி பாட்டு பாடியா பால் கறக்குற? பண்ணபுரத்துக்காரர், மாட்டுக்கும் ஒரு ரசனை உண்டு, அதனாலதான் பாட்டுக்கு பால் கறக்குது. நமக்கு தான் எந்த ரசனை இல்லையே. ஏய், பாட்டுக்கு மாடு வேணா ஏமாறலாம்டா, மனுஷன் ஏமாற மாட்டான். அப்படி சொல்லாதீங்க, மாடு சாமி மாதிரி. இந்த மாடு சாமியோ? மாடு என்னைக்குமே சாமி தான். நம்மள பெத்த ஆட்டாளுக்கு ரெண்டு மாறு, ஆனா பசுவுக்கு நாலு மாறு. ஏன் போய் மாட்டாஸ்பத்திரியில கேள்றா கிருக்க? இந்த நக்கலா பேசுறதானே வேணாங்கிறது தெரியலன்னா என்ன கேளுங்க, நான் சொல்றேன். சொல்லுப்பா. ஏன் தெரியுமா? அது பெத்த கண்ணுக்குட்டி குடுக்கறது ரெண்டு மாறு, நம்மள மாதிரி அனாதைங்களுக்கு குடுக்கறது ரெண்டு மாறு, அதனாலதான் அதை காமதனு சொல்றாங்க. நீ அனாதை போயடா, எதுக்கு எடுத்தாலும் நம்ம நம்ம என்ன சேர்த்து பேசிக்கிறவன். மாட்டு பால குடிச்சு வளரும் போதே இந்த பேச்சு பேசுறிய, உங்க ஆத்தா பால குடிச்சிருந்தீங்க. இந்த பாருங்க, என்ன எது வேணாலும் சொல்லுங்க, ஆனா அனாதன் மட்டும் சொல்லாதீங்க. என்னடா எனக்கு முடிஞ்சு போச்சு, நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. ஆமா, அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? இருக்காங்க. மாடு கண்ணெல்லாம் சுகமா? உங்கள மாதிரி நல்லா இருக்கு. அது சரி, நீ யாரு? இந்த கிருத்துரம் தானே வேணாங்கிறது? நான் தான் பழனி ஆண்டி சிறுவம், வடக்கு விநாயகம். ஆமா ஆமா, நீ தான் வடக்கு விநாயகம். உனக்கு நான் தானே சட்டை தைச்சு கொடுக்கறது. சோப்பிங்கிற பேர்ல ரெண்டு சுரங்கமே வச்சிருக்க, வேற இந்த அமைப்புல எவன் தப்பான்? இந்த பாடிக்கு வேற எவன் தப்பான்? அதை விடுங்க, உங்க கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்னங்க விளையாடுறீங்க? உங்களுக்கு நான் வேலை போட்டு தர்றதா? நீங்க பெரிய ஜோசியக்காருடைய மகன். ஜோசியர் இல்லங்க, பண்ணையாருங்க. பண்ணையர் மனா இருந்தாலும் உழைச்சு சம்பாதிக்க முடியல. ஆமா, வேற எங்கேயாவது இதுக்கு முன்னால வேலை பார்த்திருக்கீங்களா? ரெண்டு இடத்துல வேலை பார்த்திருக்கேன். முதல்ல ரைஸ் மில்ல வேலை செஞ்சேன், முதலாளி முறையோட வேலை கத்து தரம்னு குளிச்சு போனாருங்க. அதாங்க முறை. இதுதான் பெல்ட், இதுதான் சுவிட்ச், இந்த சுவிட்ச போட்டா மாவரைக்கும்னு சொன்னாரு. நான் சுவிச்ச போட்டங்க, அன்னைக்கே வேலை போச்சுங்க. என்னங்க இது, சுவிச்ச போட்டா பல்பு போகும், வேலையா போகும்? நான் சுவிச்ச போடும் போது முதலாளி பெல்ட் மாட்டிக்கிட்டு இருக்காரு, பெல்ட்டோட மிஷினுக்குள்ள போயிட்டாரு. போனவர் வரவே இல்லங்க. எனக்கு எப்படியாவது வேலை போட்டு கொடுங்க. பொங்கலு தும்மா துண்டு தைய கடை, மிஞ்சி மிஞ்சி போனா ஊட்டி குத்தும். உனக்காக உடம்பு பூரா அங்குஸ்தானா போட்டுக்க சொல்றேன். சரி, பெரிய எடுத்து புள்ள வாயை திறந்து வேலை கேட்டுட்ட, உன்னை நான் சேர்த்துக்கிறேன். பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு, பால் 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 வந்துருச்சு, வந்துருச்சு. எல்லாம் ரெடியா இருக்கு, உடனே டீய போட்டுற வேண்டியதுதான். வெள்ளி மாலை சரலிலே வீத்திரிக்கும் வேலா வர அச்சதிக்கு. ஏயா, பால் வாங்கிட்டு வர நேரமாயா? என்னையா கேள்வி கேக்குற? இந்த டீ கடை முதலாளி ராஜாங்க, நான் பக்கத்து ஊர்ல போய் பால் வாங்கிட்டு வரேன். நீங்க எல்லாம் கடனுக்கு சாப்பிடுற பயிலுங்க தானே, செய்யுங்களா வேலையே. என்ன சொல்ற மாதிரி இருக்கு? நீயே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? கூப்பிட்ட நான் வரமாட்டேன். நகந்து உட்கார்றா, நகந்து உட்கார்றா.
வயசுல இருந்து உனக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்ட கைடா இது. கை ரொம்ப நீளமா வளர்ந்துருச்சோ, எண்ணெய்க்கு இல்லாத அதிசயமா இவனா தேய்ச்சுக்கிறான். எடுத்த எடுப்புல எண்ணெய் எடுத்து முதுகுல விட்டுக்கிறான். தலையில விட்டாதான்டா சூடு குறையும். சின்ன வயசுல இருந்து உனக்கு சோறு போட்ட கைடா இது. தலைசீவி விட்டு டவுசர் போட்ட கைடா இது. பெருசா எண்ணெய் தேய்ச்சுக்கிறான். எண்ணெய் ஏண்டா, நான் பாட்டு கழகம் புலம்பிட்டே இருக்கிறேன், பேசாம இருக்கிறிய. ஏயா, ஏதாவது தப்பா பேசிட்டா அழுகுற? இல்லைங்கய்யா, என்னை பெற்ற ஆத்தா தோசோட இருந்தா கூட எனக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் என்ன வச்சு விட்டுக்க மாட்டாங்க. அதை நினைச்சு அழுதுட்டேன். கடவுள் எனக்கு ஒரு புள்ளைய கொடுக்கல, அந்த குறைய மீதாண்டா தீர்த்து வச்சு. நமக்குள்ள இருக்கிற பாசம் எண்ணெய் இல்லடா வழிக்கிட்டு போக. கண்ணு நல்லா மூடிக்க. இலே நில்றா, உடம்புல சட்டைய போடுறா. எதுக்குடா கழுத்துல கட்டிட்டு தெரியுற? அது என்னமோங்கய்யா, இப்படியே போட்டு பழகி போச்சு. சரி, நான் வயலுக்கு போயிட்டு வரேன். டேய், வயல்ல நல்லா தண்ணி பாஞ்சிருக்கான்னு பாரு, வரும்போது முகட நல்லா மிதிச்சுட்டு வா, சரிதா? சரி சரி. இலே, எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சிருக்கிற, பழைய சோறு சாப்பிடாத, மத்தியானம் வரும்போது சுடுகஞ்சி எடுத்துட்டு வர. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. பட்டர் சிங்கிற சாமிக்கு பக்கத்திலே மட்டன் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. வீராயி, இதராவ், எதுக்கியா கூப்பிட்ட? ஒழுங்கா ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறியா? என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தே? ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருந்தேன். ஆப்பம்? ஓ, நடுவுல உப்பலா இருக்குமே அது. நடுவுல உப்பலா இருந்தா ஆப்பம், தட்டையா இருந்தா தோசை. இப்ப எது கூட்டியா? அரே வீராயு, என்ன இது? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, அதுவும் சாமி மதுரை வீரனை இங்க வச்சுக்கிட்டு சாராயத்தை இங்க வச்சிருக்கிய, என்ன இது? இந்த பாரியா, நீங்களும் நானும் புருஷ மஞ்சாதி. உங்களுக்கு கிருஷ்ணசாமி எம்புட்டு முக்கியமோ, அம்புட்டு முக்கியம் எனக்கு மதுரை வீரன் சாமி. இன்னைக்கு தழுக போட்டு சாமி கும்புற நாள், அதுக்காகத்தான் கரிய வறுத்து வச்சு விட்டு ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க வேற வள வளன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அரே, இன்னைக்கு சைவம் மட்டன் கூடாது, முறுக்கு சுடு, பால் பணியாரம் செய். சின்னதா உருண்டியா இருக்குமே, என்னது? சீடே சுடு, சீடே சுடு. இந்த கரண்டியாலே சுட்டு போடுவேன். பாத்தீங்களா, பாத்தீங்களா, பழசையெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களே. அன்னைக்கு நான் உங்க கடைக்கு வந்து என் வளையல அடமான வச்சப்போ என் கைய புடிச்சுக்கிட்டு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம், வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பெருசா பாலத்தை போடலாம், சாமி விஷயத்திலேயோ வேற எந்த விஷயத்திலேயோ நம்ம ரெண்டு பேருக்குள்ள தகராறே வராதுன்னு சொன்னீங்களே. சொல்லுச்சு, இன்னைக்கு ஓ சாமிக்கும் ஏன் சாமிக்கும் ஒரே நாள்ல பர்த்டே வந்துருச்சு. அதுக்கு இப்ப என்ன பண்றது? அரே, முருக்கா சீடையா, ஆப்பமா மட்டனா, டிசைட் பண்ணிக்கோ. அம்மாஜி, அடுப்புல என்ன வச்சுட்டு வந்தியே? கருகிற வாசம் அடிக்குது, வாடிய மவளே. அது கிடக்கு, நீ ஏன் நாயத்தை சொல்லு. ஜபார், இது ஏன் புண்ணு? பிதாஜி, சுப்பிரகோ, இப்படி கூப்பிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பயல எல்லாம் என்ன கிண்டல் பண்றீங்க. சேட்டு பொண்ணு போகுது, சேட்டு பொண்ணு போகுதுன்னு. அரே பேட்டி, புண்ணே புண்ணுன்னு சொல்லாம வேற என்ன சொல்ல சொல்றேன்? ஏண்டாயி, இந்த ஆளுகிட்டயா சொல்ற? இவங்க வாயில வசம்ப வச்சு தேய்ச்சாலும் வார்த்தை ஒழுங்கா வராத. இந்த பாருமா, இன்னைக்கு நம்ம வீட்டுல எந்த சாமிய கும்பிடுறதுன்னு நீ ஏன் சொல்லு? சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. காலையில கிருஷ்ணனுக்கு ஜெயந்தி, ரவைக்கு மதுர வீரனுக்கு படையலு. சரி சரி, என் மவ சொன்ன மாதிரி காலையில உங்க சாமிக்கு, ரவைக்கு எங்க சாமிக்கு. அம்மா, செய்ய கடையில துணியை கொடுத்துருக்கேன், போய் அளவு கொடுத்துட்டு வந்துடுறேன். வாதாயி. அரே, வட நாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பாலம் போடுது, என் புண்ணுதான் பாலம். முதலாளி, வேலை கொடுத்தீங்க, சந்தோஷப்பட்டேன். முத முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சிட்டீங்களே. இல்ல, எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்தா ஆரம்பிக்கணும். முதலாளி, இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்கார வைக்க போறீங்க? கண்ணா, மிஷினை பத்தி மாத்திரம் பேசாதே, நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வேலைய பாரு. ஊசி கையில ஏறிச்சு. ஊசி அப்படிதான் ஏறும். முதலாளி, கடைனா இப்படி இருக்க கூடாது. முதலாளி, நான் ஒரு தடவை பட்டணத்துக்கு போயிருந்தேன், அங்க வேலையாளுக்க உட்காந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு,
துணிங்களை அடுக்கி வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ, பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூம். ஏ எதுக்கு? அளவெடுக்கத்தான். ஏய், நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள பொம்பளை ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா? வாங்கம்மா. ஏய், அளவு எடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தியே, இந்த பாட்டி கேடு. முதலாளி, நீங்க அளவு எடுக்க வேண்டிய ஐட்டங்களை எங்கட தள்ளாதீங்க. பாட்டிம்மா, உன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும். பையன் ஒரு மாதிரி. அப்படித்தான், இதை இல்லாத போது வந்து வாங்கிட்டு போ. ஏய், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன், நீ எங்கயாவது பக்கத்திலேயே குட்டிக்க. எனக்கு சாப்பாடு வந்துருச்சே. வந்துருச்சா? எங்க? அந்த பாருங்க, ஒரு வார சோட்டை ஒன்னா டப்பாவில் அடைச்சு கொண்டாந்துட்டியா? இது ஒரு வேலைக்குத்தான். இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்கட்டும்னு கரையில் இடம் பார்த்தல. எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி சாரம்னு சொல்லிச்சு. நான் தான் எவன் கழுவுக்கண்ணாவது பட்ட போதுன்னு வேணாம்னு சொல்லிட்டேன். சரிதான், உனக்கு கழுத்து கீழே வெறும் வயறு தானா? தம்பி, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இதை பார்த்த உடனே வயிறு ரொம்பி போச்சு. நான் போய் லேச பலகாரம் மட்டும் வந்துடுறேன். என் வீடு எங்க இருக்கு? வீட்டே மறந்துட்டீங்களா? பிள்ளையார் கோயில இருந்து மூணாவது வீடு. கரெக்ட். ஆமா, நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்கிற? நான் இங்கதானே அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வாங்கி குடிப்பேன். என்ன சொன்ன? அக்கா 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 தானே? அப்பா, பொழைச்ச. ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு, அப்புறம் நான் தான் முதலாளி. என்னங்க பட்டிக்காட்ட மிட்டாய் கடையை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? காலமாடு பசு பாக்குற மாதிரி இல்ல. சரி சரி, டெய்லர் இல்லையா? ஏன், எங்களை பார்த்தா தைக்கிறவனா தெரியலையா? அப்ப நீங்க ஜாக்கெட்டுக்கெல்லாம் அளவு எடுப்பீங்களா? நான் பட்டணத்துல பெரிய பெரிய கடைகளா வேலை பார்த்திருக்கேன். அதை விட்டு என்னத்துக்கு கிராமத்துக்கு வந்தீங்க? இந்த டெய்லர் கடை படுத்து போச்சு, நீ வந்து உசுப்பிடுன்னு சொன்னாரு, அதான் உசுப்பு வந்திருக்கேன். அப்ப நீங்க புது விதமா ஜாக்கெட் தப்பீங்களா? ஆமா, நீங்க எல்லாம் ஜாக்கெட் கொக்கி தானே வச்சிருங்க. நான் ஜிப்பே வச்சு தப்பேன், கலட்டுறதுக்கு சிரமமே இருக்காது. எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா? ஜன்னல் என்ன, பெரிய கதவே வச்சு தச்சு கொடுப்பேன். காத்தோட்டமா இருக்கும், இப்படி உட்காருமா? நீங்க நினைச்சா எனக்கு எப்படி சரியான அளவு தெரியும்? சரியா இருங்க. ரெண்டுமே பெரிய இடம் தான். அப்ப நான் வரேன். எப்ப வருவ? நாளைக்கு வரேன். அடுத்த தடவை வரும்போது பவட துணி கொண்டு வரியா? சீப்பாங்க, ஆசைய பாரு. அப்ப நான் வரேன். ஐயோ ஐயோ ஐயோ, சேட்டு சில்லறை என்ற மாதிரியே சிரிச்சிட்டு போறாளே இவளை. ஒண்ணுன்னா என்னணும், நாளைக்கு வரட்டும், எண்ணி போடுறேன். அம்மா, இந்தா இதை பெட்டி விட்டு போய் நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். ஒரு முக்கியமான இடத்துக்கு போட்டு போகணும். நல்லா அழுத்தி தேய். போதும் போதும், போய் பல்ல நல்லா அழுத்தி தேய். நீ தண்ணி அரைச்சிட்டு என்ன ஆகுது? எங்க அப்பா என்ன வளர்த்த மாதிரி நீ வளர்த்துப்படலான்னு நடக்குமா? ஆமா, இவ வாக்கப்பட்டு போற இடத்துல எனக்கு வீட்டு வேலை செஞ்சு பழக்கம் இல்லைன்னு மாமியார் கிட்ட சொன்னா எந்த துப்பு கட்டபடி வளர்த்தானு என்ன கருத்து போவாளுங்க? என்னமா உங்க அம்மா வளர்கிட்ட போறதே, கேக்குறமா சொல்லிட்டு போடு. கூறு கட்ட மனுஷனுக்கு எல்லாத்தையும் புரியும்படி சொல்லணுமாக்கும். எதுக்கு எடுத்தாலும் தாறுமாறா பேசிக்கிட்டு. ஐயா, புதுசா உங்க பசுமாடு பால் கறக்க போனா உதைக்குது. ஆமாப்பா, காலையில நான் கூட கறந்து பார்த்தேன், இடம் கொடுக்க மாட்டேங்குது. அப்படியா? 3000 ரூபாய் கொடுத்து வாங்கின மாடு கறக்கலன்னா மடி கட்டியுமே. ஆடுற மாட்ட ஆடித்தேன் கறக்கணும், பாடுற மாட்ட பாடித்தேன் கறக்கணும். நான் ஆடி கூட பாத்துட்டேன் ஐயா, பால் கறக்க மாட்டீங்க. அப்ப பாடிதான் கறக்கணும். அதுக்குதான் இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கிறானே பாட்டுக்காரன், அவனை கூப்பிட்டா பாடி கறந்துட்டு போறான். பாட்டுக்காரன் பாடினா தான் பால் கறக்குமா?
நாங்க பண்ண பால் கறக்காதா? ஏப்பதா இந்த பொன்சட்டிய கொடு. சத்தியம் நீயே தரும தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே. நீ தண்ட சொரே என்னடா பண்ண போற? பால் கறக்க போறப்பா நீ நடத்து. இப்ப பாரு என் திறமைய. ட்ரியோ 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 சத்தியம் நீயேப்பா. கவுண்டர் பண்ணி வீட்டுல வாங்க என்ன இந்த உதவ உதைக்குது. ஏண்டா வெங்காயத்தை ஊறிடானா வெண்டைக்காய் எத்தினிட்டு இருக்கிற ஊறிடா? ஆமா எப்ப பார்த்தாலும் என்னையே வெங்காயம் உரிக்க சொல்லுங்க. டேய் வயசான காலத்துல வெங்காயத்தை உரிச்சா கண்ணெல்லாம் எரியுதுடா. எந்த வயசுல வெங்காயம் உரிச்சாலும் கண்ணு எரியத்தான் செய்யும். வெங்காயம் தெரியுமா வயசு? அப்படியா? பேசுவ பேசுவ. டேய் இன்னைக்கு குழம்ப கவனிடா, உப்பெல்லாம் அளவா போட்டு அசத்துற. ஆமா எனக்கு இப்படித்தான் சொல்றீங்க. என்னைக்காவது குழம்ப சுருக்குன்னு வச்சிருக்கீங்களா? ஏய் என்னமோ தினமும் சப்புன்னு குழம்பு வைக்கிற மாதிரி எனக்கே குழம்பு வைக்க சொல்லி கொடுக்கறியா? இது பொம்பளை இல்லாத வீடு, வயசானவன் என்னால முடிஞ்சதுதான் செய்ய முடியும். எண்ணெய்க்கு தொன்ன ஆதரவு, தொன்னைக்கு எண்ணெய் ஆதரவு. இல்லே முந்தா நாள் ஐர மீன் குழம்பு வச்சுனே எப்படி நல்லா இருந்துச்சு? நேத்து வச்ச பச்சை முச்ச கருவாட்டு குழம்பு எப்படி? அதை விட நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்னடா இன்னைக்கு அதிசயமா குறை சொல்ற? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சுக்கிறீங்க? ஏய் இனிமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்ன எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். இந்தாங்க உரிச்சவங்காயம். என்ன பதில் சொல்றது? யாரு வீட்டுல மாடு வாங்கினாலும் நீதான் போய் கறக்க வேண்டியிருக்கு. இது இந்த கிராமத்துல பழக்கமா போச்சு. பண்ணையாரு ஊருக்கு பெரிய மனுஷன், புது பணக்கார இல்ல, பொசுக்கு பொசுன்னு கோவம் வரும். போ வெங்காயம் உரிக்கலையா? ஆமா உரிச்சது போத நீ போட. இன்று எத்தனை நாள் இருக்கும்? என்ன ஒரு பத்து நாள் இருக்கும். இருக்காதுங்களே எட்டு நாள் தான் இருக்கும். கண்ணுக்குட்டியை பார்க்கும்போது தெரியுதே அம்மா அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க? எனக்கு ஒன்னும் தெரியாது. டேய் தவிடு இந்த கண்டுக்கு என்னடா பேர் வச்சிருக்க? செண்பகண்ணா. செண்பகமா? பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும். பால் கறகிறதுக்கு ஏற்பாடு பண்ற பாட்டு பாட ஆரம்பிச்ச. படிய வைக்கும் போது குறுக்க பேசக்கூடாது. பாட்டு பாடி படிய வைக்க போறீங்களோ? நடத்துக்கு நடத்துக்கு. நட்டு வச்சு நாம் பறிக்க நாம் வளர்த்த நந்தவனம் கட்டி வைக்கும் என் மனச வாசவரும் மல்லிகையும் தொட்டு தொட்டு நாங்கறக்க துடித்து தந்த செண்பகமும் செண்பகமே செண்பகமே தென்புதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்புதிகை சந்தனமே பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உன் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உன் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு என் மனம் தானா பாடிடலாச்சு
என்னோட பாட்டு சத்தம் தேடும் ஒன்ன பின்னால எப்போதும் ஒன்ன தொட்டு பாட போறேன் தன்னால செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் எம்மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே போல காணும் நெத்தி பொட்டுட நானும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டுட மூணாம் பீரைய போல காணும் நெத்தி பொட்டுட நானும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டுட கருத்தது மேகம் தலைமுடிதானோ இழுத்தது யானா பூவிதானோ எழுப்பு நாசி பத்தி பேசி பேசி தீராது உம் பாட்டுக்காரின் பாட்டு ஒன்ன விட்டு போகாது செண்பகமே செண்பகமே தென்புதிகை சந்தனமே தேடி வரும் எம்மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை என்னடி பாட்டு பாடிய பால் கறந்துட்டா அட அத விடுங்க எம்புட்டு பால் பாத்தீங்களா டேய் பாட்டுக்கறா இந்த கை செலவு வச்சுக்கோ வேணாங்க டேய் விடுறா அண்ணா உன்னை சுத்தி தான் ஒரு கூட்டம் வச்சிருக்கேன் எல்லா பையன் போய் சினிமா பாருங்க இல்லைங்க நான் கூலிக்கு கறக்குறது இல்ல அட ரோஷக்கார பைய சும்மா வா மருது முத்து வள பாச்ச நல்லா இரு நல்லா ஐயா மாட்டுக்கு சண்டு வைக்கல போட்டுறாங்க கழிஞ்சிரும் இவ கிட்ட சொல்லு கேட்டுக்கடி சரிப்பா வரங்க டேய் தவுடு கேட்டுக்கடா இத வாங்குங்க வேணாங்க சட்டை போடாம இருந்தா ஈ எல்லாம் கடிக்கும் இந்த சட்டை போட்டுக்கிட்டு தான் வரணும் அதெல்லாம் எனக்கு வேணாங்க அன்னைக்கு பணியாரம் கொடுத்தேன் பொங்க கொடுத்தேன் அதெல்லாம் வாங்கிட்டீங்கல்ல இத வந்துட்டேமா என்ன தவிடு உண்மையிலே இந்த சட்டை எனக்கு நல்லா இருக்கு ரொம்ப அம்சமா இருக்கு கவலைப்படாத உனக்கு இதே மாதிரி ஒரு சட்டை வாங்கி தரேன் ஏ மாறாதே ஏ மாற்றாதே இங்க வா என்ன இந்த சட்டை ஏது அதை விடு முதல்ல நல்லா இருக்கான்னு பாரு ரொம்ப டாப் ஆமா இந்த வலது கம்பு கூட்டுல கொஞ்சம் கிழிஞ்சிருக்கணுமே ஆமா கிழிஞ்சிருக்கு மேல இருந்து ரெண்டாவது பித்தா இருக்காதே ஆமா பித்தான காணா நீ வச்சிருக்கியா வச்சிருக்கேன் ஏண்டா என் தங்கச்சிட்ட தேய்க்க கொடுத்திருந்தேன் அது திருடிட்டு வந்தீடா திருட்டு பயல ஏய் மரியாதை இல்லாம பேசாத உன் சட்டனை சொல்லு கள்ளி தர வாங்கிக்க எங்க பரம்பரையே வேறடா ஆ பார்த்தாலே தெரியுது விஷயத்த சொல்லு உனக்கு முள்ளக்குடி தெரியுமா முள்ளக்குடி ஒரு நாள் முருகன் தேர்ல வரும்போது அந்த முள்ளக்குடி தேர்ல சிக்கிக்குச்சு உடனே முருகன் வேலை எடுத்து நம்பி பார்த்தாரு வரல முல்லைக்கு தேரை கொடுத்துட்டு முருகன் நடந்தே போயிட்டாரு அன்னைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் முருகன் இன்னைக்கு எங்க ஊரு பாட்டுக்காரனுக்கு இந்த வடக்கு விநாயகன் சட்டையை கொடுத்தான்னு சரித்திரம் பேசுண்டா அது போகட்டும் அந்த சட்டையில ரெண்டு ரூபாய் இருக்குமே அதை எடு என்ன ஒரு ரூபாய் நூறு ரூபாய் நானும் தவிடும் கடலை மட்டும் வாங்கி தின்ட்டோம் இதுக்கு சேர்த்து தின்னுங்க இதையே சரித்திரம் சேர்த்து எழுதிக்கிறோம் இது கொடுத்து கொடுத்து சிவந்த கைடா முருகனுக்கு அண்ணன் தான் இந்த வடக்கு விநாயகம் வரட்டுமா அத உட்காந்துருக்கானே அவனுக்கு பல்புடி வாங்கி கொடுங்கடா பாத்தியா தவிடு நாம படிக்கலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு முருகன் தேருன்னு நம்ம கிட்டே ஏதாவது சொல்லி குழப்பறானுங்க நமக்கு தெரியாதா முல்லைக்கு தேரு கொடுத்தது அனுமார் தான் இதை நீ அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே அவன் கிடக்குறான் சின்னப்பை அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு நீ வாடா அண்ணன் உண்மையை சொல்லு இந்த சட்டை யார் கொடுத்தா அது கொடுத்துச்சு அத நீ சரியா பாத்தியா சரியா பாக்கலையே இன்னைக்கு நீ பாக்கலாம்
எப்படி? அவங்க அப்பா கருது இருக்க களத்தி மேடிக்கு போயிருப்பாரு, அவங்க அம்மா கஞ்சி கொண்டு போயிருக்கோம். அப்ப இப்பவே போய் பாக்கலாங்கிறியா? ஏய் எங்கடா போறீங்க? என்னமா இம்புட்டு ஒன்று சோத்த வச்சு முனிக்கி முனிக்கி தின்னுட்டீங்க, நல்லா சாப்பிடுமா? என்னடா காணோம்? மாப்பிள்ளா வயல மாட பாக்குறதுக்கு அனுப்பிச்சா இவனுக்கு வேற எதையோ பார்க்க போயிட்டானு. எங்க போனீங்க? இவன் தாங்க எதையோ காட்டுற கூட்டி போனான். கூட்டி போன? நீ தாண்டா கூட்டி போன? எங்க போனீங்கிறது ஒழுங்கா சொல்லிருங்க. இல்ல விளாசி புடுங்க விளாசி. யோ உன்னால முடியாம ஏன் பேசிக்கிட்டு? என்னால முடியலன்னா ஆளை வச்சு விளாசுவேன். உனக்கு என்ன ஏன் எங்க போனீங்க? மாடுகள்லாம் பாத்துக்க சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டு வரேன். எங்க போறாங்கன்னு நானும் பின்னாலேயே போயிட்டேன். அந்த நேரத்துல தாங்க மாடுகள்லாம் கரும்பு தோட்டம் நுழைஞ்சிருச்சு. உச்சி வேலையில இலைய வெளியில கொண்டாந்து போடுவாங்களே. அந்த நேரத்துல நம்ம கம்மா அக்கறையில இருக்கிற முருகன் கோயில்ல மயில் வரும்னு சொன்னாங்க. நான் முழுசா மயிலே பார்த்தது இல்லையா, அதான் மயில பாக்க போனேன். மயில் வருதா? இவ்வளவு வயசாகி போச்சு எனக்கு, இன்னும் நான் மயில பார்த்ததா இல்ல. நான் போகும்போது வெயில் தான் வருது, மயில் வர்றதில்ல. அப்புறம் அதிகமா போடுங்க, அப்பதான் புத்தி வரும் மயிலுக்கு. ஏய் 400 ரூபாய் கட்டுங்கடா. 400 ரூபாய்க்கு நாங்க எங்கயா போறது? தாங்க அதியா. ஏய் அப்படியே படுத்துரு, பஞ்சாயத்து முடிஞ்சு போகும்போது எழுப்பி விடுறோம். ஏய் என்னடா விட்டு அப்படியே தூங்கிடுவான் போல இருக்குது. போறாங்க, ஒரு 100 ரூபாய் போட்டு விடுங்க. ஏய் ஒரு 100 ரூபாய் கட்டிட்டு போங்க. ஐயா தாங்க அதியா. போய் கட்டிட்டு வா. அபராதம் கட்டுறதுக்குன்னு அடுத்த நோட்ட கொண்டாடுறாங்க. கட்டிட்டேன். கேட்டியா குசும்ப, நீ வீட்டுக்கு வா, கவனிச்சுக்கிற. உனக்கு பித்தம் தலைக்கு ஏறி இருக்குதுடா, இஞ்சி சாறு குடிச்சுனா ஒரே அடி இறங்கிடும். வயசான காலத்துல ஓட முடியலடா. ஐயோ ஐயோ ஐயோ, கால் சுளிக்கிருச்சு அம்மா. ஐயோ ஐயா, நெசமத்தம் கால் சுளிக்கிருச்சா? போடா, நீ மருந்து குடிச்சா குடி, குடிக்காட்டி போடா. ஐயோ இங்க காண்க பாப்போம். ஐயோ பாட்டுக்காரன் நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன். கடுமையா உழைக்கிறே தவிர
முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா. என்னையா சொல்ற? பின்ன என்ன தம்பி, முதலாளிய கைக்குள்ள போட்டமா, மிஷின் மேல ஏறி உட்கார்ந்தமா, கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி? உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா. முதலாளி எப்படி கைக்குள்ள போடுறது? சுலபமான வழி. மணி 6 அடிச்சா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போவார்ல, அப்படி பூட்ட வரும்போது முதலாளி நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு. சொன்னா உடனே பிடிடாம பாரு. எதை? சாவிய. உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு, ஏறாம பாரு. எதுல? மிஷின் மேல. போட்டே நான் உன்னை என்னமோன்னு நினைச்சேன், ரொம்ப தங்கமான ஆளா இருக்கிய. ஆமா, அந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது? எல்லாம் பல கடை ஏறி இறங்கின அனுபவம் தான். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை நான் பெறவே. ஓ முதலாளி வர்றாரு, நான் இடத்த காலி பண்றேன். பக்குவமா பேசி புத்திசாலித்தனமா புழைச்சுக்கோ. நடந்துக்கிறேன் நடந்துக்கிறேன். இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணா. முதலாளி இங்க வாங்க. இதே நம்ம கடை. அது சரி, இது நம்ம கடை. நீ யாரு? ஐயோ முதலாளி, ஓ காஜா பையன், காஜா பையன். இப்படித்தான் பொறுப்பா நடந்துக்கணும். இத பாரு, கடையை பூட்டிட்டு சாவி எடு, நேரமாச்சு. நமக்கு எது சாவி? கம்பி தானே. அட கம்பியை தான்ப்பா மரியாதையா சாவின்னு சொன்னேன். முதலாளி, நம்ம ஊர்ல திருடங்க தொல்லை சாஸ்தி ஆகி போச்சு. இப்படிதான் பாருங்க, பக்க தெருவுல பூட்ட உடச்சி எல்லா ஜாமான் அழிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடையை நானே பாத்துக்கிறேன். என்ன சாமி ஆடுறீங்க? புள்ள இருக்குதுப்பா, உன் பொறுப்பு உணர்ச்சியை பார்த்த உடனே. அப்ப நான் மட்டுமா கடையை பத்திரமா பாத்துக்க? இருங்க, இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்து போங்க. போன மாசம் தானப்பா சம்பளம் கொடுத்தேன். நான் சேர்ந்து கொஞ்ச நாள் தானாச்சு. ஆமா, பணம் எதுக்கு? என் ஜாக்கெட் செலவுக்கு. என் பாக்கெட் செலவுக்கு. எவ்வளவு வேணுங்கிற? ஒரு 200 ரூபா கொடுக்க சம்பளத்தை கழிச்சுங்க. அடிக்கடி இப்படி பணம் கேட்டு இம்சம் பண்ணக்கூடாது. அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து மொத்தமா கொடுத்துருவேன். காலையில பாக்குறேன், கடையை நல்லா பாத்துக்க. கொஞ்சம் சைக்கிள் எடுத்து போட்டுமா? ஐயோ, இது உங்க சைக்கிள். அப்ப என் வீட்டு வாசல் ஒரு சைக்கிள் நின்றுச்சு, அது யாருது? போய் பாக்குறேன். என்னம்மா, நானும் கொஞ்சம் திருகட்டுமா? வேண்டாண்டி அம்மா, உங்க அப்பா பார்த்தா தாயின் உட பார்க்காம வெட்டி போடுவேன். கொஞ்சம் நிறுத்து. நீ தாத்தாவ எப்படி கூப்பிடுவ? இது என்னடி வம்பு, எங்க தாத்தாவ தாத்தானதான் கூப்பிடுவ. அது இல்ல அப்பத்தா, உங்க வீட்டுக்காரர் எப்படி கூப்பிடுவ? அதே ஏண்டி பழைய கதையெல்லாம் கலருக்கிட்டு. ஆசை வந்தா மாமான்னு கூப்பிடுவேன், அதுக்கு மேல ஆசை வந்தா மச்சான்னு கூப்பிடுவேன், அதுக்கு மேல ஆசை வந்தா டேய் சரவான்னு கூப்பிடுவேன். மாமாய், எதுக்குடா இப்படி திடுக்குன்னு எந்திரிச்சா? இல்ல, யாரோ என்ன மாமாயின் கூட்டமா இருந்துச்சு. ஆமா, சோழ வந்தான்ல சொந்தக்கார பொண்ணு இருக்கு, அவ வந்து கூப்பிடுவா. இலே, உனக்கு பித்தம் தலைக்கு ஏறிச்சு, விடிஞ்சதும் அம்மியில இஞ்சிய வச்சு நசிக்கிற வேண்டியதுதான். ஐயோ, மறுபடியும் இஞ்சி சார். ஐயோ, ஆள விடுங்க ஐயா. முதலாளி வந்திருக்கா? சாவியை கூடுறா? அதுக்கு சாவியாது, இந்த கம்பியை போட்டு வந்துடும்.
தோல் செருப்பு போடணும்னு ஆசை. விநாயகா விநாயகா கட்டே கழட்டி கொடுப்பா. நீயே கழட்டிக்க. நமக்கு தச்சவாறு இருக்கு. நாயகா வரட்டும் வாப்பா, உடம்ப பாத்துக்க. ஏய் வடக்கு எங்க இருக்கு? வடக்கு விடுவானே. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்திற்குங்க. நெருப்புங்க. யோ இது என்ன பஸ்ஸா? கைய காட்டி நிறுத்துற. எங்க போறீங்க? கடைக்குத்தான். கடைக்கா? யார காவலுக்கு போட்டிருக்கீங்க? சரியான ஆளத்தான் போட்டிருக்கிறேன். அப்படி அவன மாதிரி கிடைக்காது ஐயா. அவன் காவல் தெய்வம் ஐயா. காவல் தெய்வமா? போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை. பார்க்கத்தானே போறாங்க. போங்க. போச்சா போச்சான்னு எனக்கு போட்டியா கடை வைக்கணும்னு பார்த்தான். ராவோட ராவா எவனோ எல்லாத்தையும் மொத்தமா தள்ளி இருக்கு போயிட்டான். தூக்கம் வருதுமா? இன்னும் வடக்கே கடை திறந்து கிடக்குது. கண்ணை மூடிக்கிட்டு எவ்வளவு சுகமா கனவு கண்டுகிட்டு இருக்கிறான். எல வடக்க தலை வச்சு படுக்காதரா, சுத்தமா வலிச்சுக்கிட்டு போயிடும். இப்ப கடைய தாராந்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறான். இல்ல எந்திரா எந்திரி. இல்ல என்னையே முறிச்சிட்டு சோம்பல் வேற முறிக்கிறியா? என்ன கூட்டம் வந்திருக்கீங்க? துணி தைக்க வந்தீங்களா? உன்னை கிழிக்க வந்திருக்கிறான். ஏனா கடைய பாடுறா? ஐயோ முதலாளி, கடைய காணா வித்து பிடிக்கல. கடைய காணும்னு என்னைய கேக்குறியா? உன் மேல பாரு. ஏன் என் மேல கண்ண? ஐயோ என் சட்டை கடமை, அதுக்குள்ள 200 ரூபாய் பணம் வச்சிருந்தானே. கடைக்கு வழி. என் சம்பளத்துக்கு வழி? கடைக்கு வழி. என் சம்பளத்துக்கு வழி? கடைக்கு வழி. சம்பளத்துக்கு வழி. அட பாவி, கடைய நிர்வாணம் ஆக்கி விட்டியடா. என் சக்குவுக்கு ஜாக்கெட் எல்லாம் தைச்சு வச்சிருந்தானே, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சக்குவுக்கு ஜாக்கெட் போச்சா? ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களா எனக்கு பிராக்கெட் போட்டு உடப்பாங்க போல. போடா. மூணாவது வேலை போச்சு முதலாளி சாகலையே. அம்மாடி எல்லாரும் என்ன மன்னிச்சுக்குங்க, உங்க ஜாக்கெட் எல்லாம் திருட்டு போயிடுச்சு. இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு ஜாக்கெட் இல்லாம அலைங்க. தள்ளுங்கயா, தள்ளுங்கம்மா, தள்ளு. இங்கதானே என் சைக்கிள் நிக்க வச்சிருந்தேன், எங்க போச்சு? யாராவது பாத்தீங்களா? பாக்கலையே. அட பாவி, கடைதான் திருட்டு போச்சு. சைக்கிள்ல வீடு வீடா ஏறி ஊர்வா பட்டம் போட்டு பொழப்பு நடத்தலான்னு பார்த்தேன், அதையும் ஒரு பயிர் தள்ளிட்டு போயிட்டான். இனிமே சோத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்? பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும் நட்டு வச்சினாம் பறிக்க நான் வளர்த்த நந்தவனம் கட்டி வைப்போ என் மனசு வாசம் வரும் மல்லிகையோ தொட்டு தொட்டு நாம் பறிக்க துடிக்கிடந்த சிம்பகமோ. சிம்பகமே சிம்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் இம்மனமே சீண்டிருந்தா சம்மதமே சிம்பகமே சிம்பகமே தென்பொதிகை சந்தனமே. உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே
பாட்டுக்காரன் பாட்டு ஒன்ன விட்டு போகாது செண்பகமே செண்பகமே தென்புதிகை சவுந்தனமே தேடி வரும் எம்மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்புதிகை சந்தனமே அம்மா யாருங்க எல்லாம் நம்ம அம்மா தான் அம்மா நான் சொல்றீங்க மகாலட்சுமி சொல்லுங்க அம்மா நீங்க வச்சிருக்கிற பொட்டை ராசியக்காரன் பார்த்தா நேர ராக்கெட்டை இங்க ஒண்ணாந்து இறக்கிருப்பான் தெரியாதடி குட்டி ராக்கெட்டை வச்சிருந்தா அவன் இறக்கிற போறான் தம்பி ரொம்ப தமாசா பேசுதுங்க ஆமா ஆமா அவங்க அப்ப கூட அப்படி சொன்னாரு ஏண்டா ஊருக்குள்ள உன்னை பத்தி விசாரிச்சேன் சாரு மாரா பேசிக்கிறாங்க அம்மா ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் என்ன பத்தி எடுத்து சொல்லுங்க அம்மா ஊர்ல உள்ளவங்க ஆயிரம் சொல்லுவாங்க தம்பிய பார்த்தா தங்கமான பையனா தெரியுது வேலை போட்டு கொடுங்க நீ சும்மா ரெடி அத நான் சொல்லணும் நாளைக்கு ஏதாவது எக்கத்தை பார்த்தேன்னு பதில் சொல்றது அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சுமாரியா இருக்கிறீங்க எடுத்து சொல்லுங்கம்மா பள்ளந்தடாதரா நீ சும்மா இரு தம்பி நான் சொல்றேன் இங்க மட்டும் என்ன வாழ்தா ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேரை வச்சுட்டு அடுத்தவங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காத திருடி நம்ம கதையெல்லாம் ஏன் இப்ப பேசிட்டு இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சவா உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன் என்ன வேலை சங்கூதர வேலை சங்கூதர வேலை தானே எப்படி தம் புடிச்சு ஊதுறன்னு பாருங்க தம் புடிச்சு நீ ஊத வேணாண்டா பட்டணம் அமைக்கிறீனா போதும் கரண்டில் தானா ஊதிக்கும் அம்மா எனக்கு வேலை வாங்கி கொடுத்த உங்களே நான் என்னைக்கு மறக்க மாட்டேன்மா ஐயா ஆரோக்கியமா இருக்காருண்ணா அது காரணம் உங்க கழுத்துல தூங்குது கனமான தாடிதாம்மா நான் வர்றேம்மா நீங்க தீர்க்க சுங்கலியா இருக்கணும் இப்படி மனசார வாழ்த்துற மனசு யாருக்குங்க வரும் நீ நல்லா இருக்கணும் தம்பி நல்லா இருக்கணும் ஒரு மிட்டாய் கொடுங்க அட போயா போன திருவிழாக்கு 5 மிட்டாய் விட்டாங்க இப்ப 25 கேக்குறாங்க நான் கூட சின்ன பிள்ளை இருக்கும்போது முக்காத்துக்கு 3 சவு மிட்டாய் கொடுத்தாங்களா அங்கே போய் நீ வாங்கிக்க Thank you.
வரைக்கும் பத்தூர் காளைகளை பிடிச்சு அடக்கிட்டீங்க. ஆனா இப்ப கடைசியா வரப்போறது கள்ளம்பட்டி காளை. இந்த காளைக்கு சொந்தக்காரரு நம்ம காளையோட பெருமைய ஊர் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுங்கய்யா. காளைய பார்த்த உடனே தெரிஞ்சிருப்பாங்களே. இது சாதாரண வைக்கேல் சின்ன வளர்ந்த காளை இல்லப்பா. அமெரிக்கன் கோதுமைய வேக வச்சு போடுற. இதுக்கு மாலிஷ் போட ரெண்டு பேரு, கொம்புக்கு பாலிஷ் போட ரெண்டு பேரு. நான் தான் ஆம்பளைங்கிறவன். இப்பவே இந்த மாட்டை பிடிக்கலாம். அப்படி பிடிச்சிட்டா அதன் நெத்தியில் இருக்கிற 12 பவுன் டாலரை எடுத்துக்கலாம். ஆத்தாளுக்கு மகனா இருக்கணும்னு நினைக்கிறவன் இப்பவே நைசா ஒதுக்கிக்கலாம். நெத்தில் இருக்கிற 12 பவுன் டாலர் மட்டுமல்ல 5000 ரூபாய் ரொக்கம் தினமா தர். எவனாவது இருக்கிறானா ஆம்பளை? ஆம்பளை நீ போய் அந்த காலை எந்த விவகாரம் கேட்ட ஓடு. பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு, பேச்சு பேச்சு நீ அருமையுள்ள பேச்சு, பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு, பேச்சு பேச்சு நீ அருமையுள்ள பேச்சு, வாடி வாடி என்னுடைய பேச்சு, வாடி வாடி என்னுடைய பேச்சு. சீமையிலும் போரையாரும் எட்டாத ஊரில் எங்கும் போல பெரும் எப்போதும் நன்றியுள்ளவும் போல சிவனில்ல, எப்போதும் நன்றியுள்ளவும் போல சிவனில்ல. இந்த பாட்டுக்காரன் பாட்டு கோவிக்காம கேட்டு, பாட்டுக்காரன் பாட்டு கோவிக்காம கேட்டு, வாடி வாடி என்னுடைய பேச்சு. Thank you.
இது வீர விளையாட்டா? மாட்டை வீரத்தால் அடக்கணும். அதை விட்டுட்டு என்னமோ நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க என்ன ஒத்துக்கிறது? ஊர் ஜனங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல, பணத்தை கொடுங்க, கிராமத்துல சேர்க்கணும். மோசம் உள்ளவரா பணத்தை கொடுங்க. சிவரு பாத்தியா அவருக்கு எங்க ஒரு பாட்டுக்காரனுக்கு எங்க ஒரு பாட்டுக்காரனுக்கு இந்த ஊரோட மானத்தை உன் பாட்டு காப்பாத்திருச்சியா? என் வளர்ப்பு வீண் போகல. எவ்வளவோ பண செலவு பண்ணி பாட்டு கத்துக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வருதா? காளி ஆத்தா காளிதாசனுக்கு வரம் கொடுத்த மாதிரி தங்கைய சாமி உனக்கு வரம் கொடுத்திருக்கு. வாயா. பச்சரிசி மாவிடுச்சு மாவிடுச்சு மாவிடுச்சு, சக்கரையில் பாவு வச்சு பாவு வச்சு பாவு வச்சு, பிடிச்சு மிளகிடுச்சு மிளகிடுச்சு மிளகிடுச்சு, பக்குவமா கலந்து வச்சு கலந்து வச்சு கலந்து வச்சு, அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் எடுத்து வந்தோம், அம்மனவ எங்களையும் காக்க வேணும் காக்க வேணும். மாறி கொழுந்து வாசம் ராசாட்டி உன்னுடைய நேசம், மதுரை மாறி கொழுந்து வாசம் என் ராசாட்டி உன்னுடைய நேசம், மானோட பால மீனோட சேரும் மானோட பால மீனோட சேரும், மாறாம என்ன தொட்டு பேசும் இது மறையாத என்னுடைய பாசம், மதுரா மாறி கொழுந்து வாசம் என் ராசாத்தி உன்னுடைய நேசம். பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு, பட்டுன்னு சேலைய கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு, பொட்டுன்னா பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு, பட்டுன்னு சேலைய கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு, கட்டுன்னா கட்டி புட்ட நெஞ்ச கொஞ்சம் தட்டி புட்ட, வெட்டும் இரு கண்ணை வச்சு என்ன கட்டி போட்டு புட்ட, மாறி கொழுந்து வாசம் ஏ ராசாவே உன்னுடைய நேசம், அடி மதுரா மாறி கொழுந்து வாசம் ஏ ராசாவே உன்னுடைய நேசம். கட்டி பாடிக்கிட்டு கட்டினாராகோ என்னோ மாலை ஒண்ணு கட்டி போட்டு, மெட்டுனா மெட்டு கட்டி இட்டு கட்டி பாடிக்கிட்டு கட்டினாராகோ என்னோ மாலை ஒண்ணு கட்டி.
கட்டி புட்டு சுத்தனா சுத்தியத என் கழுத்தில் போட்டு புட்ட ஒண்ண மட்டும் விட்டு புட்ட தாலி கட்ட மறந்து புட்ட நீதானே என்னுடைய ராகம் என்னெல்லாம் உன்னுடைய தாளம் ஏழேழு ஜென்மம் ஒன்ன பாடும் உன்னோட பாட்டுக்காரன் பாட்டும் என் மனசே நூக்கெறங்குதடி சிறகடிச்சு பறந்துதடி மதுர என் ராசாத்தி உன்னுடைய நேசம் மானோட பார மீனோட சேரும் மானோட பார மீனோட சேரும் மாறாம என்ன கட்டு பேசும் இது மறையாத என்னுடைய பாசம் ராசாத்தி உன்னுடைய நேஞ்சம் மதுரா மாறி கொழுந்து வாசம் போற போக்கலாம் இங்கே சுத்தாம சீக்கிரம் வீட்டுல படுங்க என்ன போறோம் போகலாம் பாட்டுக்கு என் கால மயங்கலாண்டா ஆனா இந்த கள்ளம்பட்டி கார அருவா மயங்காடு பாட்டா பாடுற எழுந்துற எங்க இப்ப பாடு பாடு அடக்க முடியாத என் காளைய காலையில பாட்டு பாடி அடக்கனானே இவன் உண்மையான வீரனான்னு ஒரு சாம்பிள் தான் பார்த்தேன் என் காளையை சோட போகல உன் காளையை சோட போகல அடாடாடா என்ன வார்த்தை சொன்ன என்ன வார்த்தை சொன்ன சித்தா பெரியவங்க காலில் விழுந்து கும்பிட்டுக்கையா என்ன என்ன ஆச்சு கிச்சு கிச்சு ஒரு சிரட்டு கொடுப்பா என்ன இன்னைக்கு காலங்காத்தாலேயே சீவி சிங்காரிச்சு கிளம்பிட்ட எவன் மாட்டினானோ யோ ஏய் அவசரம் மாதிரி பேசுற வாய கழுவியா
பஞ்சாயத்து போட்ட தலைவர் இன்னைக்கு வர சொல்லியிருக்காரு, சங்கூதர வேலைக்கு போறேன். சங்கூதர வேலையா? பொருத்தமான வேலைதான், போ போ. ஓ மோரக்கட்டைக்கு ஒரு சிகரெட்டு, குரங்கு மார்க்கு நெருப்பொட்டி, கரி என்ஜின் மாதிரி போக. என்ன சிகரெட்டா பேசுது? சிகரெட் எந்த காலத்தோடா பேசிச்சு அறிவு கட்ட அர்ப்பணே? இந்த வசனத்தை எங்கேயோ கேட்டிருக்கனே. பராசக்தியுடைய பக்தம் பேசுறேன்டா. இல்ல நீ இன்னும் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பா. திருட்டு போன என் கடைக்கு நஷ்டஈடு கொடுத்துட்டாரா? சும்மா கொடுத்தாரு, நான் சம்பாதிச்ச கடனை அடைச்சிருங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்காரு. கிழிச்ச அது எதுக்கு வெட்டி போச்சு? சம்பளத்தை குடியா? சம்பளமா? உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு 60 ரூபாய், தினசரி பிடிப்பு 2 ரூபாய், 60க்கு 60. இதை தவிர அங்குஸ்தான நீ ரொடக்குன்னு நசுக்கினது, ஊசி மணிய பட்டக்குன்னு ஒடிச்சது, இதுக்கெல்லாம் நீ நஷ்ட எடு கொடுக்கணும். இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வார கிழிச்சிடுவேன். சரி சரி, உனக்கு எவ்வளவு நஷ்ட எடு கொடுக்கணும்? 150. இந்தா கோடா குடுப்பா, இந்தா பொங்கல். ஏன்னா ஆஹா, பெரிய மனுஷன் விட்டு புள்ளையன்னா பெரிய மனுஷன் விட்டு புள்ளதான், புத்தி இல்லைனாலும் ரோசா இருக்குது. ஞாபகமே வரல, இப்பவும் ஞாபகம் மரியாதா எடுத்துட்டு போறாரு. காரியகாரம் சைக்கிள் போச்சு. சரி, முன்னாடி 2 தொங்குத கோழி, அது யாருது? அது என்ன சைக்கிளோட கோழி போன பரவாயில்லையா? என்ன சங்குதர சத்தம் கேக்குது? பிரசிடண்ட் என்ன சொன்னாரு? எங்க சங்குதர ஆளு வந்தாச்சா? வந்தாச்சு வந்தாச்சு. அதான் சத்தம் கேக்குதுலயா? நீ வேற என்னையில வரச்சனாரு? அதுக்கு முதல்ல காலையிலயே வரணும். போயா சங்குதர வேலையும் கிடைச்சது, அதுவும் போச்சா? என்னக்கு என்னக்கு என்னங்க, வாயில வச்ச மாங்காவ கூட திங்காம போயிட்டீங்களே. எங்க பிரசிடண்ட்க்கு என்னாச்சு? நேத்து நடந்த ஜல்லிக்கட்டுல பாடு குத்தி பிடிச்சா? இல்லையா, அதுக்கு பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வரா மாங்காய தின்னுகிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. எவனோ ஒரு பய கண்ணம்பட்டி காலம் அத்துக்கிட்டு வருதுன்னா அவ்வளவுதான். அப்புறம் அதே மாதிரிதாங்க, பயத்துல வாய பொழந்துட்டாருங்க, தின்னுக்கிட்டு இருந்த மாங்க தொண்டையில சிக்கிங்க. அவனுக்கு தண்ணியில கண்டான், நெருப்புல கண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, இவருக்கு மாங்காயில கண்டமா? அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு மாங்காய் கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அடக்கம் பண்ண போறாங்க. மாங்காய் கொண்டான் நல்ல பட்டம். எனக்கு சங்கூதர வேலை கொடுத்த வல்லலே, அதுக்குள்ள போயிட்டியா? அதுக்குள்ள போயிட்டியா? அம்மா மகாலட்சுமி, உன்னை இந்த நிலைமையில நான் பாக்கணும். வாடா வாயா, நேத்து தரடா உன் வாயால சொன்ன. நான் தீர்க்க சுமங்கரி, மகாலட்சுமி எக்கடுக்கிற தொங்குற தாலிக்கு கனம் ஜாஸ்திட்டு சொல்லியடா. இன்னைக்கு என் தாலியா அத்துட்டு போயிட்டாடா பாவி. இந்த பாவி பய வாயாலையா சொன்னம்மா? தீர்க்க சுமங்கலி ஆயிரு, தீர்க்க சுமங்கலி யாரு? நீ என் தாலிய ஏலம் போட்டானே. இவனுக்கு சங்கூதர வேலை வாங்கி கொடுத்தேன் பாவி. இந்த பாவி பய போற இடம் உருப்பிடாதம்மா. டேய், இனிமே இவன் எங்கேயும் வேலை செய்யாத படிக்கு கைய கால உருத்து போடுறான். இவனாலதான் நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு. அப்பா
கேப்பா பச்சை வரக வச்சு புகை வீட்டிட்டு இருக்கீங்க, நல்லா எரிச்சு விடுங்கப்பா. அத்தா நீ என்ன பண்றீங்க அங்க? வெத்த பாக்கம் சரி பண்ணு போ. ஆமா அந்த வெட்டி போய் விநாயகங்க வேலை தேடி போயிருக்கானே. ஆமா ஆமா, இங்க 1000 வேலை இருக்கு, அவர் வேலை தேடி போயிட்டாரா? பாபா அப்பா என்னப்பா இதெல்லாம்? அடே உன் ஆத்தா உன் சொல்லையா, இங்க ஒரே புகையா இருக்கு, உள்ள வாமா. வேற ஒண்ணு இல்லம்மா, வரிச்சூர்ல இருந்து உன்னை பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்றதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, அதுக்காக தான் இருந்தான். உனக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ண வேணாமா? அது என் கடமை இல்லையா? மாப்பிள்ளை யார் தெரியுமா? வரிச்சூர் மந்தக்கால மகன், ஒத்த பய, காலம் பூரா கால் மேல கால் போட்டு சாப்பிடுற அளவுக்கு வசதி. மாப்பிள்ளை ரொம்ப சாது, மத்தியான சாப்பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்கம்மா. நிச்சயதார்த்தம் நடந்தா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. அப்பா எனக்கு கல்யாணம் வேண்டாம். என்னம்மா சொல்ற நீ? ஐயே அப்பளு மகளும் குசு குசு பேசுறீங்க, அப்படி என்னத்தான் பேசுறீங்களோ தெரியல. உனக்கு என்ன வேலைங்க? நான் செய்யாம வேற யார் செய்யறது? 1800 வேலை கிடக்கு, தள்ளுங்க அப்படி வந்துட்டாரு கேக்குறதுக்கு. ஏம்மா ஏம்மா, ஏன் ஏன் உண்மிட்டு இருக்க? போட்டோவையும் காட்ட சொல்றேன், அதையும் பாரு. பாரு, இதையாவது வாயை திறந்து சொன்னா தினமா இந்த அப்பனுக்கு புரியும். சொல்லுமா. நான் நான் அந்த பாட்டுக்காரன் தான் இப்ப கட்டிக்குவேன். பாட்டுக்காரனியா? மருதமுத்து மகனியா? பாடு மேய்க்கிறானே அந்த பையலையா? உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்க? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாணத்துக்கு யாருமா வருவாங்க? நாலு மாடு மேய்க்கிற பையலுக்கு தான் வருவாங்க. நான் பாத்துருக்கிற இடம் இருக்கேன். தலையை நல்லா தோட்டிருக்கூடாது. அவன் கூட பழகி இருக்கிறியா? உன்னை கட்டிக்கிறேன்னு அவன் ஆசை வார்த்தை ஏதாவது சொல்லியிருக்கானா? சரி ஏதாவது பேசியிருக்கிறியா? என்னம்மா பழகவும் இல்லை பேசவும் இல்லை, அப்புறம் என்னம்மா? இல்லப்பா அவர் பாட்டுன்னா எனக்கு குசுறு. அவ்வளவுதானா? அப்பா நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். என்னைக்கு இருந்தாலும் என் பொண்ணு குழந்தை. சரி சரி, இந்நேரம் சம்பந்தி வீட்டுக்காரங்க பாதி தூரம் வந்திருப்பாங்கம்மா. அங்கதாண்டி இருக்கு, நான் வந்து எடுத்துறேன். பாத்தியம்மா உன் கல்யாணம் பாயசம் வரைக்கும் வந்துருச்சு. பாரு உங்க அம்மா கிட்ட இதை சொல்லி வைக்காத, ஓட்ட வாயி விவரம் தெரியாம ஊரு பூரா உளறி வச்சிருவான். என்ன போய் கண்ணுல தசாத்தி பட்டு படவை கட்டிக்கிட்டு பூ நிறைய வச்சுக்கிட்டு லட்சணமா வரும். என்ன வந்துடுங்க.
சொல்லியா, உன் பொண்ணு சாவுக்கு என் மயந்தான் காரணம் சொல்லு. இங்கேயே ரெண்டு துண்டா வெட்டிற. மத்தவங்களை குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இந்த ஊருக்கே தெரியுமே, என் பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்ததே போயிட்டாளே. மருதமுத்து, அந்த பொண்ணுக்கு பெரியப்ப நான். அந்த பொண்ணு சடங்கானதுலேருந்து இதுவரைக்கும் அது மூஞ்சிய சரியா கூட பார்த்ததில்ல. அப்படி பொத்தி பொத்தி வளர்த்தான். பூ போல வளர்ந்த பொண்ணு இன்னைக்கு நான் நெருப்புக்கு பலி கொடுத்துட்டு. எங்க பரம்பரையில பொட்ட பிள்ளைங்க தங்காதுங்கிறது சரியா போச்சு. மருதமுத்தே, என் பொண்ணு தண்ணி சுமந்து வந்தா கூட என்னால தாங்க முடியாதுப்பா. ஆனா இன்னைக்கு அவளை நாலு பேர் தூக்கிக்கிட்டு போயிட்டாங்களே போயிட்டாங்களே. பதறாத, நாம தான் தாங்கிக்கிறோம். பொறுமையா பொறுமையா. ஆமா மருதமுத்தே, நடந்தது நடந்து போச்சு. போனவ போய் சேர்ந்துட்டா. இருக்கிறவங்களையாவது நல்லபடியா வச்சுக்கோ. வாயா சாய வேட்டி, எங்க ரொம்ப நாளா உன் இந்த பக்கம் காணோம். ஏயா, தினம் தானே வர்றதுக்கு நான் என்ன தபால்காரனா? ஓஹோ, இன்னைக்கு ரவைக்கு உன் வீட்டுல தங்கிட்டு காலையில தான் போக போறேன். இன்னைக்கு ரவைக்கு இல்லையா, நாலு நாளைக்கு இங்கேயே தங்கி நல்லா சாப்பிட்டு போ. ஆமா, பொம்பளை இல்லாத வீடு, என்னத்த பிரமாதமா சமைச்சிருக்க போற? ஆமா, பையன் யாரு? நம்ம மஞ்சமட்டிய மயனே. என்னடா கண்ணா, மாட்டுக்கு தவிடு வைக்க போறியா? போ. என்னமா வளர்ந்துட்டான் இவங்க ஆத்தா, வயல்ல நாத்து நடும்போது பாடுவா பாருங்க. இன்னைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இவன் மட்டும் நான் குறைஞ்சவனா? இவன் பாட்டு தான் இந்த ஊருக்கே பொழுதுபோக்கு. இவன் பாட்டை கேட்ட உன் வீட்டையே மறந்துடுவேன். எங்க குல தெய்வம் சித்தம் பேரை வச்சேன். எவன் கூப்பிடுறான் எங்க ஊரு பாட்டுக்காரன்றதே பேரா போச்சு. மருதமுத்து, இந்த பயலோட சாயல பார்த்தா இவங்க அப்ப மஞ்சம்பட்டியானுடைய சாயல அப்படியே இருக்குது. இவங்க அப்ப உன் குடும்பத்துக்கு எப்படியெல்லாம் உழைச்சான். அன்னைக்கு வயல்ல நடந்த சம்பவத்தை நினைச்சா இன்னைக்கு நடந்தது மாதிரியே இருக்கு. என்ன புள்ளனே, நேர மாசம் இன்னைக்கும் நாளைக்கும் குழந்தை பிறந்தோம் சொல்றாங்க. இந்த உச்சி வெயில எனக்கா எதுக்கா சோறு கொண்டு வர? ஒருவேளை சோறுத்தங்கள்னா உசுரா போயிடும். ஏண்டி செவப்பு, இந்த மஞ்சம்பட்டிய சம்சார் எங்க போயிருக்கா? சொல்ல சொல்ல கேட்காம புருஷனுக்கு கஞ்சி கொண்டு போயிருக்கா. ஏண்டி உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? வயிற்று புள்ளைய சுமந்துகிட்டு இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிறா. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா எவண்டி பதில் சொல்றது? அப்படி சக்கே நானா? அப்போ பிறக்க போறது ஆம்பளை பிள்ளைதான்னு நீ இப்பவே முடிவு பண்ணிட்டியா? தினமும் என் கனவுல நம்ம சங்கையாசாமி குதிரை மேல வராருல, அப்ப ஆம்பளை பிள்ளை தானே பிறக்கும்? பிறக்கட்டும் பிறக்கட்டும், பிறக்கிறது ஆம்பளை பிள்ளையா இருந்தா தான் அவன் எனக்கு வயக்காட்டுல உதவியா இருப்பான். நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணுங்க. நம்மள மாதிரி வயக்காட்டுல வேலை செய்ய விடாம ராசா மாதிரி வளர்க்கணும். அதுவும் சரிதான். மம்பட்டி கடப்பாரோட போராடுற வாழ்க்கை என்னோட போகட்டும். நம்ம பையனை படிக்க வச்சு பெரிய உத்தியோகத்துக்கு அனுப்பணும். ஓ ஆசைப்படிய, அவனை பெரிய ஆபீசர் ஆக்கிடுறேன். அவ்வளவுதானே? அவ்வளவுதானே சொல்லாத மச்சான். நல்ல இடமா, லட்சணமான பொண்ணா பார்த்து கட்டி வைக்கணும். கல்யாணத்தை தடபுடலா செஞ்சிடறேன். இல்ல பபுத்து புள்ள எனக்கு கீழ இறங்கல, அதுக்குள்ள கல்யாணம் வரைக்கும் போயிட்டிய. முதல்ல சோத்த போடு. உனக்கு பிடிச்ச மாதிரி மாங்காய் தொக்கு மோர் மிளகாலாம் கொண்டு வந்திருக்கேன் போடு. சீக்கிரம் உள்ள பவுர் பசிக்குது இல்ல? உனக்கு எல்லாத்திலயும் அவசரம் தான். இரு மச்சா, மோர் மிளகா தரேன். மறந்துட்டேன். ஏய் வீராசாமி, ஏய் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? ஏய் வீராசாமி, ஏடா வெட்டற? டேய் வெட்டாதடா. டேய் சொன்ன கேளுடா. அப்படி தானே வெட்டோம் போடா. டேய் வெட்டாதடா. டேய் ஒரு முகமா தண்ணி பாய்க்கண்டா, அப்புறம் நானே அடிச்சிடறேன்டா. ஏண்டா ஓ வயல் வடையன்னு என் வயல் காயணமா? டேய் நேத்து பூரா உன் வயல தண்ணி பாய்ஞ்சதுல கஷ்டப்பட்டு அடைச்சிருக்கேன்டா. டேய் அப்பெல்லாம் உனக்கு சொல்லாம இப்ப வந்து தகராறு பண்றீங்க. என்னடா பட்டம் பேச? வீரசாமி பண்ண
எதுக்குடா மூச்சரைக்க ஓடியாரு? ஐயா மஞ்ச முட்டியான வீராஜமே அடிச்சுக்கிறாங்க. ஐயோ எதுக்காக இவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க? ஐயோ தலைய வெட்டி வா. ஐயோ நம்மள பொல்லாப்புக்கு ஆளாகிட்டாளே, மஞ்சம் பெட்டியன் கேட்டானா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ ஐயோ மஞ்சம் பெட்டியா உனக்கு என்னடா மஞ்சம் பெட்டியா மஞ்சம் பெட்டியா உனக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்குடா. அப்படியா? அவ ஆசைப்பட்டபடியே ஆம்பளை குழந்தைய பிறந்திருக்கு. அவன் எப்படி இருக்கா? அந்த புண்ணியவதி பூம்பொட்டுமா போய் சேர்ந்துட்டாளா? ஐயா இனிமே இந்த குழந்தைக்கு நீங்க தான் எல்லாம். நான் இருக்கிறேன் ஒப்புறானே, நான் இருக்கிறேன். நாய வேட்டி நேரங்காலம் தெரியாம நடந்து போன கதையெல்லாம் சொல்லி பையனை கண்கலங்க வச்சுட்டிய. நீ ஏன் பாழற? இந்த பாரப்பா, உங்க ஆத்தாப்ப உசுரோட இருந்திருந்தா கூட உன்னை இவ்வளவு பொறுப்போட வளர்த்திருக்க மாட்டாங்கப்பா. மருதமுத்து தான் பெத்த புள்ள மாதிரி நினைச்சு உன்னை வளர்த்துக்கிட்டு வராம்ப்பா. இவங்க அப்பன் செத்து போகும்போது ரெண்டு காணி நிலத்தையும் ஒரு வீட்டையும் விட்டுட்டு போனான். இன்னைக்கு என் சொத்து பூரா இவனுக்கு தான். அவனுக்கு என்னையா குறை வச்சிருக்கிறேன்? ஏயா மறுபடியும் மறுபடியும் அழுதுகிட்டேன். இங்க பார், நேரா நிலத்துக்கு போய் கூலிக்காரங்களுக்கெல்லாம் கூலியை கொடுத்துட்டு பொழுதோட வீட்டுக்கு வா. போயா மருதமுத்து, இப்படியே இருந்தா எப்படியா? பையனுக்கு காலாகாலத்துல ஒரு நல்லதை செஞ்சு பார்க்க வேண்டாமா? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? அப்புறம் என்ன, குடும்பத்துக்கு அடங்கின பொண்ணா, வாய்க்கு ருசியா சமைச்சு போற பொண்ணா பார்த்து முடிக்க வேண்டியதானே? யோ சாயவேட்டி, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னையா, ஊர்ல ஒண்ணு நடந்து போச்சு. நம்ம பண்ணையார் மக செண்பகம் இல்ல, நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், எல்லாம் என் காலுக்கு எட்டுச்சு. உன் பையன் மேல எந்த தப்பு இல்லையா? சரி, நீ நினைக்கிறத உடையா பொண்ண குடுக்கணும் இல்ல சொல்லணும். பொண்ண குடுக்குற என்னையா சொல்றது? ஏன் பொண்ண நான் குடுக்குறையா? யாரு மக காவேரியா? மருதமுத்து, என் பொண்ண கேட்டு எத்தனையோ பையனுக்கு வர்றானுங்க, எவனையுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த பாரு, அவ வாக்கப்படுற இடம் எந்த பிக்கலும் பிடுங்கலும் இல்லாம இருக்கணும். நீ சரியான முடிவு சொல்லு, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சு விடுவோம். என்னையா கால சுடுதண்ணி ஊத்திட்டு வந்து சம்பந்தம் பேசுற? கொஞ்சமாவது யோசிக்க விடியா. ஓ, பையனையும் ஒரு வார்த்தை கேட்கணும்னு சொல்றியா? என் பையன் என் வார்த்தையை மீறி நடக்கவே மாட்டான். பின்ன காவேரியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா? காவேரியை பத்தி எனக்கு தெரியாதா? தாயில்லாத பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தா தாயா இருப்பான். அப்புறம் என்ன, வீட்டுல கட்டிமலை சத்தம் கேட்டா எல்லா குழப்பமும் தீர்ந்த மாதிரிதான். ஏய், நான் ரெண்டு பேரும் பொசு கொடுத்து நிக்குது. அரே, கைய மேலே இருந்து எடு. ஏய், துட்டு சம்பாரி மாமா கூப்பிடு, மேலே கை வை. ஆயிரம் இருந்தாலும் நம்ம பொண்ணு கைய புடிச்சு விட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க தானே நமக்கு மாப்பிள்ள. என்னடி மாப்பிள்ளே, உருப்படியா எந்த வேலையும் செய்ய வக்கீல் மாப்பிள்ளே வேண்டி கிடக்கு மாப்பிள்ளே. இத கேட்டுக்கிட்டு நான் உயிரோட இருக்கணுமா? இப்பவே நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். பித்தாஜி, இவர் தற்கொலை பண்ணிக்கிறேன்ல சொல்றாங்க. ஏய், தற்கொலைன்னு பூச்சாண்டி காட்டுறே? தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வீரம் வேணும், தைரியம் வேணும், உஷார் வேணும். இதுகிட்டே மூணும் இல்ல. மாமா, ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, உங்க வட்டி கடையில ஒரு வேலை போட்டு கொடுங்க, அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஏங்க மாப்பிள்ள தான் இம்புட்டு தூரம் சொல்றாங்கல்ல, உங்க கடையில தான் ஒரு வேலையை போட்டு கொடுக்கறது. உன் கழுத்துல தொங்குற தாலி உனக்கு பிடிக்கல? சக்கு, உங்க அப்பா என்ன எவ்வளவு கேவலமா பேசுறாரு பாத்தியா? நீங்க சும்மா இருங்க பிதாஜி, என் கல்யாணத்துக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழி இருக்கு, அதுதான் கடைசி வழி. நான் இதுகிட்டே 10,000 ரூபாய் கொடுப்பேன். அதை வச்சு நாங்க நல்லபடியா குடும்பம் நடத்தணும், அவ்வளவுதானே? ஏய், அதுவும் இல்ல, 10,000 பத்து நாள்ல செலவு பண்ணி காட்டணும்.
பத்தாயிரத்தை பத்து நாள்ல செலவு பண்றது அம்பிட்டு கஷ்டமாக்கும். என் கையில குடுத்து பாருங்க, தூள் தூள் கிளப்பிடுறேன். பொம்பளைங்கிட்டே ஒரு லட்சம் கொடுத்தாலும் ஒரு நிமிஷம் செலவு பண்ணும், அதுவும் வேற விஷயம். இது கிட்டே அந்த திறமை கிடையாது. வடக்கே விநாயகம் இப்படி கிடைக்கே வா. இந்த பத்தாயிரம், இதிலே ஒரு பைசா தர்மம் செய்யக்கூடாது. நீ எதுவும் வாங்கி சாப்பிட கூடாது. ஒரு சிங்கிள் டீ நீ வாங்கி குடிக்க கூடாது. ஏதாவது பொருள் வாங்கின, எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு ரசீது வாங்கணும். அந்த பொருளே பத்து நாள்ல அழிச்சிடணும். அடப்பு, இவ்வளவுதானா? பத்தே நாள்ல ஒரு பைசா கூட இல்லாம செலவழிச்சிடுறேன். இது சவால். அரசியல்வாதி மாதிரி சவால் விடாதே, செஞ்சு காட்டு. இந்த ரசீது. யார கேட்டு இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணீங்க? யார கேட்கணுங்கிற? என்ன கேட்கணும்? யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? நல்லா கேட்டான், நல்லா கேட்டான். கேட்க மாட்டான் நினைச்சேன், கேட்டு விட்டான். நாக்க புடிக்கிட்டு சாகணும். ஏண்டா நீ அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? இந்த வயசுல உனக்கு என்ன பண்ணான்னு எனக்கு தாண்டா தெரியும். எனக்கு இதுல இஷ்டம் இல்ல. கிளை கிளை, டே 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 கிளை, என்ன பெத்த ராசா பொண்ணு யார் தெரியுமாடா? சாய வேட்டிக்கார பொண்ணு காவேரிடா. காவேரியோ வைகையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் மனசை விட்டு இன்னும் இந்த செண்பகம் மறையல. கிளை, செத்து போனவளைய நினைச்சிட்டு இருந்தா எப்படிறா? அன்னைக்கு என்ன பெருசா சொன்னிய? சுருக்குன்னு குழம்பு வேணும்னு. இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வரணும், வகை வகையா செஞ்சு போடணும், உட்கார்ந்து திங்கணும்னு இந்த கிழவனுக்கு மட்டும் ஆசை இல்லையடா? அதுக்கு அஞ்சோ பத்தா கொடுத்தா வேலைக்காரி வந்து சமைச்சு போடுறா. அறிவு கெட்டவனே, அறிவு கெட்டவனே, அதையெல்லாம் மிச்சம் பிடிக்கும் பண்றா வேலைக்காரி வைக்கல. இது என் பொண்டாட்டி இருந்து புழங்கின இடம்டா. இனிமே என் மருமக வந்துதான் ஆளணும். ஆமா, நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எழுதியா கொடுத்துருக்கிறேன். நான் பெத்த பிள்ளையா இருந்தா என் பேச்ச கேட்கும். நீ எடுத்து வளர்த்த பிள்ளைதானே, அதான் சொல்லாம சொல்லிவிட்ட. எப்படியோ போடா, போ. நடக்கிறது நடக்க, பெரிய மனுஷன் ஆயிட்டடா, பெரிய மனுஷன் ஆயிட்ட. இலை, நீ பிறந்ததும் உன்னை உங்க அப்பா ஆத்தா கையில கூட கொடுக்கலடா, என் கையில தான் கொடுத்தாங்க. ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஆத்தாளுக்கு பாதி பாரம், அப்பனுக்கு மீதி பாரம் சொல்லுவாங்க. மொத்த பாரத்தை இங்க சுமந்தம் பாரு, அதான் இங்க மிதிக்கிற. நல்லா மிதிடா, எவ்வளவு பார்த்துட்ட மிதி. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. தீர்காயத்தா இருங்கப்பா, தீர்காயத்தா இருங்க. இந்த அடி பால் சம்பு, என்னடி எப்படி பாக்குற? நான் ஆயிரம் பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், ஆயிரம் பேரை முதலாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். வெக்கப்படாம வாடி, நான் ரொம்ப கைராசிக்காரி. அடுத்த வருஷம் பாரு, உன் கையில ஆம்பளை புள்ளதான் இருக்கும். முத ராத்திரில ரொம்ப வெக்கப்பட்டா முழு சுகத்தை அனுபவிக்க முடியாதுடி. கூறுக்கட்டவள உள்ள போனதும் மாப்பிள்ள காலு தொட்டு கும்பிடு, அப்புறம் அவரா உன்னை தொட்டு தூக்குற வரைக்கும் இருந்திருக்காத. அப்புறம் மெதுவா எழுந்து சந்தனத்தை எடுத்து அவர் கையிலையும் கன்னத்திலையும் மெதுவா தடவு. Thank you.
என்ன பாக்குறீங்க? சந்தையில ஒரு மாடு எங்களுக்கு பிடிக்கலையே, ஏன் கொடுத்த மாட வேணும்? கொளுத்த மாட வாங்கிட்டு ஊருக்குள்ள போனா அதுகளுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் தெரியாதுயா? ஆமையா, அதனால இன்னைக்கோ நாளைக்கோ சாகுறாப்புல ஒரு நோஞ்ச மாடு எங்களுக்கு தேவை. இருக்கா? இருக்கு. வச்ச புல்லு எதுவுமே திங்க முடியாம படுத்த படுக்கே ஒரு மாடு இருக்கு, அதுதான் எங்களுக்கு வேணும். இருக்கா? ஆனா சந்தைக்கே கொண்டு வர முடியாத அளவு தொத்த மாடுங்கய்யா. தொத்த மாடா? கிளம்பி துண்டு போடு. ஏய் மோதரம் மோதரம் பாத்து. என்னையா மூணை பிடிச்சிட்டா வரல? அப்ப 3000 தான். அப்ப 3000 தான் அந்த மாட்டுக்கு 3000. அந்த மாட்டை நீங்க பாக்கணும் சாமி. என் மாட்டுக்கு 300 ரூபாய் கொடுத்தா போதும். இப்படியா? என் விரல் என்ன அவ்வளவு சீப்பா? 3 விரலுக்கு 3000 கொடுப்பேன். ஏனாங்க 300 ரூபாய் போதுங்க. 3000 கொடுப்பேன். அவர் தான் குடுக்கிறீங்கிற வாய்ப்பியா வர்ற லட்சுமி தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்க. சரி சரி, மாட்டை அள்ளிட்டு வந்து என் வீட்டுல போட்டுட்டு செக்ரட்டரி 3000 கொடுத்துட்டு ரசீல கையெழுத்து வாங்கிக்க. அடா 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 அடா, என்ன சாப்பாடு, என்ன குழம்பு! செத்து போன நாக்குக்கு இன்னைக்கு தான் உசுரே வந்தது. ஏண்டா சித்தா, வாய்க்கு வக்கணைய குழம்பு வேணும்னு கேப்பிய, ஒரு புடி புடி. எப்படிடா குழம்பு? இருக்கு இருக்கு. ஏண்டா பொண்டாட்டி சமையல புகழ்ந்தா வாயில இருக்கிற முத்தா உதிர்ந்துரும். டேய், சாப்பிட்ட இலையில பொண்டாட்டி கொஞ்சம் மிச்சம் வைடா. எங்க இங்க இருந்து செம்பகானா? நானும் கவனிச்சுதான் வரேன். சின்னஞ்சிருசுங்க கல்யாணம் ஆனதுங்க கலகலப்பா இருப்பாங்க. நீ நடனா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உம்முன்னு இருக்கிற, சாப்பிட்ட இலைய நீயே எடுக்கிற, கை தொடைக்காவ முந்தானைய கொடுத்தா வேற தூண்ல தொடச்சு வர. உன் மனசுல என்னதான்டா நினைச்சிட்டு இருக்கிற? கேக்குறல்ல, வாய திறந்து சொல்லுடா, உனக்கு அவளை பிடிக்கலையா? என் மனசுக்கு ஒப்பல. என்னது ஒப்பலையா? என்னடா சொல்ற? இவளை பார்க்கும்போது எனக்கு செத்து போன செம்பங்கம் வருது. சத்தம் போட்டு பேசாதரா, கேக்குறவங்க சிரிக்க போறாங்க. ஏண்டா செத்து போயிட்டாள சண்பகம், அவங்க அப்பா அத்தா ஊர் உலகத்தை போல குளிக்கலையா, துணி மாத்தலையா, இல்ல உல வச்சுதான் திங்கலையா? அவளையே நினைச்சுக்கிட்டு ஒப்பாரைய வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படியோ, என் மனசுக்கு ஒப்பலையே. என்னடா பெரிய மனசு, செண்பகத்தோட அப்ப அவன் மகன் விநாயகன் கல்யாணத்துக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்கான், இவருக்கு ஒப்பலையா? அவ செத்தது அவ வீட்டுக்காக இல்ல, எனக்காகத்தான். அதுக்காக அவ என்ன நீ தொட்டு தாலி கட்ட பொண்டாட்டியா? காலமெல்லாம் அவளையே நினைச்சிட்டு இருக்க. கட்டுன பொண்டாட்டி கூட செய்யாதவ, அவ எனக்காக செஞ்சிருக்கா. கட்டினவளுக்கு என்னடா பதில் சொல்ற? மாமா, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஏற்கனவே வேற ஒரு பொண்ணை நினைச்சிட்டு இருந்த அவரை எனக்கு கட்டி வச்சு எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டீங்களே. காவேரி, நீங்க பத்த பொண்ணா இருந்தா எப்படி செஞ்சிருப்பீங்களா? நான் தாயில்லாத பொண்ணு தானே, அதான் கட்டி வச்சுட்டீங்க. ஒரு நிமிஷத்துல என்னன்னு பேசிட்டியம்மா. என் விரோதி கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவம்மா நான். உங்க அப்பனுக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கும் தெரியும் நினைச்சுட்டாமா இந்த கல்யாணத்துக்கே நான் ஏற்பாடு பண்ணேன். என் மகேங்கிறதுக்காக சொல்ல, காதலுங்கிற பேர்ல அவங்க ரெண்டு பேரும் தோப்பு துறவெல்லாம் சுத்தல. இவன் பாட்டு மேல ஆசைப்பட்டு அவ மனசை பறி கொடுத்திருக்கிறான், அதை அவங்க அப்பன்கிட்ட சொல்லி இருக்கிறான், அது நிறைவேறல. எனக்கு தெரிஞ்சிருந்தா கால கையில விழுந்தாவது அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன். மம்மம் புடிச்சுவா தீய வச்சுக்கிட்டு கொளுத்திட்டு செத்துட்டா. அவ சாவுக்கு இவன் தான் காரணம்னு அவன் மனசு கடந்து உறுத்துது. அதனால்தான் உங்ககிட்ட பேசி பழக மாட்டேங்கிறான். அம்மா, அவன் குடிகாரம் இல்ல, பொழுதன்னைக்கு சீட்டு விளையாடுறவன் இல்ல, பொழுது சாஞ்சா போதும் கண்ட வீட்டு கதவை தட்டுறவன் இல்ல, அவன் குழந்தை. தாலி கட்டினவளுக்கு துரோகம் பண்ணிட்டு அடுத்தவளோட குடும்பம் நடத்துற ஆம்பளைங்களுக்கு நடுவுல செத்தவளை மனசுல வச்சுக்கிட்டு தாலி கட்டின உண்டை தொடாம இருக்கிறானே, இப்படிப்பட்ட ஒருத்தன் கிடைப்பானம்மா? அம்மாடி,
வெளியில தெரியற காயமா இருந்தா மருந்து போட்டு ஆத்தலாம். இது மனசுல ஏற்பட்ட காயம், ஆறுதலா பேசித்தாமா ஆத்தணும். உனக்கு அம்மாதான் இல்ல, அவனுக்கு ஆத்தா அப்ப யாருமே இல்லப்பா. கடைசி வரைக்கும் நீ துணையா இருப்பேன்னு நான் நம்புறேன். கவலைப்படாதீங்க மாமா, கடைசி வரைக்கும் நான் துணையா இருப்பேன். அப்படி கேளு, விவரமா சொல்றேன். ஒரு அருமையான நோஞ்சா மட்டும் வாங்கினேன், அது இப்போ இழுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் மண்டையப்படுத்தும். இருக்கிற பணத்தை வச்சு அதுக்கு ஒரு கல்யாணம் கட்டி போடுறேன். அந்த மாடி அப்பங்க சாகும். கவலைப்படாத, அடிச்சுட்டாங்க. மாட்டு அமைக்காதீங்க, செத்து போகுது. போங்க போங்க, வெளியே போங்க. இந்த மாட்டு கண்ணுல மகாவிஷ்ணு தெரியறாரா? என்னடி காவேரி, கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது, முகத்துல ஒரு பூரிப்பே காணவே. என்ன சத்தத்தையே காணோம்? இத பாருடி, நான் கண்ணை பார்த்த கணக்கு சொல்றவ. உன் புருஷன் என்ன பயப்படுறானா இல்ல ஒதுங்கி போறானா? என்னம்மா கண் கலங்கிருக்கு? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? இல்ல ஒண்ணுமே இல்லையா? என் கணக்கு எப்பவுமே தப்பா போகாதடி. ஆரம்பத்துல என் புருஷனும் இப்படிதான் இருந்தாங்க. அன்னைக்கு அந்த வண்ணச்சி கெழிவு மட்டும் வைத்தியம் சொல்லலன்னா இன்னைக்கு நான் வதவதன்னு பெத்து போட்டிருக்கவே மாட்டேன். நான் ஒரு கீரை தர, பேர் சொல்லாத கீரை, அதோட சீரகம் ஜாதிக்கா நல்லா அரைச்சு மோர்ல கலந்து குடு. குடுத்தா ஜெஞ்சனுக்கு ஜனக்கு நான் சொல்லி தர கணக்குன்னு வந்துட மாட்டானா? ஐயா வெக்கத்தை பாரு, அப்புறம் குவா குவாதா. போயிருமில்ல நீ தோண்டது போதும், மேல ஏறி போ. ஐயா என்ன உங்க கை ராசியான கை, நீங்க கை வெட்டீங்கன்னா அவ்வளவுதான். வைக்க
என்ன அறிவுமணி என்னடா இந்த சத்தம் கேக்கு? பாறையில அப்படிதான் கேப்போம். இது வேற சத்தமா இருக்கு. மம்பட்டி எப்படி? பாண்டியன் காலத்து பொற்காட்சி ராணி மங்கம்மா அணிஞ்சதோ? தம்பி, காரியமா தான் இந்த கட்டாந்தரைய வாங்கியிருக்குப்பா. இந்த இடத்துல புதையல இருக்கிற விஷயம் தெரிஞ்சாலும் வாங்கியிருக்க. ஒளிக்கு வழி சொல்றா. நீங்க எங்க கவலைப்படுறீங்க? பூமிக்கடியில எது கிடைச்சாலும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அப்போ இத பஞ்சாயத்து போர்டுல ஒப்படைச்சிட்டா எனக்கு சக்குக்கும் கல்யாணம். தூக்கு. எனக்கு எனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு. எனக்கு எனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு. பூவாச்சு செங்காயாச்சு அது தனியாச்சு இப்போது. எனக்கு எனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு. எனக்கு எனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு. கண்ணு எனக்கு அடைய மகன் சொல்லுவாரு. வைக்க போறும் மெத்தை இருக்கு அடி வாடி புள்ள வெக்கம் இருக்கு. பூட்ட போட்டு பூட்டி பார்த்தேன் விஞ்சு போச்சு தாப்பாடு. வானம் பார்த்து மானம் பார்த்து காஞ்சி போச்சு வாய்க்காலு. இந்த பாட்டு காரணம் மயக்கணும் அணைக்கணும் இன்னைக்கு எனக்கு எனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு. எனக்கு எனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு. பூவாச்சு செங்காயாச்சு அது கனியாச்சு இப்போது. எனக்கு எனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு. எனக்கு எனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு. Thank you.
கிடையா ஒட்டுமே கிட்டவாடி வட்டி போட்டு நான் மொத்தமா கட்டுவேன் தொட்டு தாடி மணி சொன்னபடி நீ கேளு என்னிக்கணும் இன்பங்களை இனிமேல் ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லித்தரேன் கணக்கு ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லித்தரேன் கணக்கு அது தனியாச்சு இப்போது ஜிஞ்சனக்கு ஜனக்கு சொல்லித்தரேன் கணக்கு ஜிஞ்சனக்கு ஜனக்கு நான் சொல்லித்தரேன் கணக்கு அப்ப ஒரு வழியா புதையில அரசாங்கத்துல ஒப்படைச்சிட்ட அப்புறம் என்ன கல்யாணம் தானே அவதான் பணத்தை சம்பாதிக்க என்ன பாடுபடுறான் நான் பணத்தை செலவழிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அதை விடு என் சொந்த கதை என் சோக கதை உன் கதை எப்படி வீட்டுக்கு கூட மாட்டு கூட்டம்னா வாங்கண்ணே வயித்து கடுப்பா இருக்கு வயித்து உளைச்சலா இருக்கு வயித்து பொறுமலா இருக்குன்னு சொன்னார்ல அதான் மோர்ல மருந்து போட்டு கொண்டு வந்திருக்கேன் ஐயோ தங்கச்சி நீ சொன்னது பூரா எனக்கு இருக்கு என்னது மெதுவா குடிப்பா நெஞ்சியா இருக்க ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லித்தர்ற கணக்கு என்னாச்சு உங்களுக்கு ஏதோ மோர் சாப்பிட்டேன் என்னென்னமோ பண்ணுது என்ன மாப்பிள்ள என்ன சொல்றீங்க உனக்கு இருக்க அறிவு வேற யாருக்கும் வரும் தனக்கும் கிடைச்ச புதையிலே அரசாங்கத்துக்கிட்டே கொடுத்துட்டியே திடீர்னு புதையல்னு சொல்றீங்களே யாருக்கு வேணும் காரியத்தையே கெடுத்துட்டீங்களே பத்து நிமிஷம் பொறுத்து வரக்கூடாதா அரே மருந்துன்னா மருந்து கவர்மெண்டே உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு என்னங்க சொல்றிய பிபி நம்ம மாப்பிள்ளை இல்லையே மாப்பிள்ளை பாண்டியன் காலத்து துட்டே கவர்மெண்ட் கிட்டே கொடுத்ததுனாலே கலெக்டர் இவரே பாரு ஆட்டுகிறார் எனக்கு பாராட்டு வேணா பட்டமும் வேணா எனக்கு உங்க பொண்ணு தான் வேணும் நம்ம பேபி தெரியல இல்லே பாராட்டு அப்புறம் புண்ணு ஆவ் 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 Shambhavi, Shambhavi
அடுத்தவன் காசுல சாப்பிடறதுக்கு ஆசைப்படாம மிஸ்டர் விநாயகம் தனக்கு கிடைச்ச பாண்டியன் காலத்து பொற்காசுகளை கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிருக்காரு. ஆகவே இவர் சாதாரண விசுவாசி இல்ல, தேச விசுவாசி, ராஜ விசுவாசி, இந்த கிராமத்து விசுவாசி. ஆகவே நம்ம கவர்மெண்ட் சார்பில் நான் இவருக்கு 1,00,000 ரூபாய்க்கான செக்க ஹேண்ட் ஓவர் பண்றேன். ஒரு காலத்திலே நீ எதை தொட்டாலும் மண்ணா போச்சு, இப்போ நீ எதை தொட்டாலும் பொண்ணு ஆகுது. என் புண்ணே உனக்கு கட்டி வைக்குது. இந்த செக்கு என் பொண்ணுக்கு நான் சீதனமா எடுத்துக்கிறது. பொதுவா மாமலை தானே சீதனம் கொடுப்பாங்க, அதை மாற்றுவோம். செக்கு எனக்கு, செக்கு உனக்கு. விடுங்க, கைய பிடிச்சு கொடுத்தா மட்டும் போதுமா, மாலை மாத்தணும். ரே வாய் மாலே குடு. ஆ மாலே போடுங்க மாப்ள. நாங்க ரெண்டு பேரும் புடிச்ச மட்டும் அடிதானே இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிறீங்களா? செக் எனக்கு தானே. தாய வெட்டி, என் மருமக வந்ததுல இருந்து ஒரு ரவுண்டு பெருத்துட்டயா? ஒரு ரவுண்டு இல்லையா, ரெண்டு ரவுண்டு சொல்லு. உனக்கே போறாம சம்பந்தி இந்த பாரு, என் மக ஓ வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் ரெண்டு ரவுண்டு குறைஞ்சிட்டயா? உன்னை யாரு ஊருக்கு போக சொன்னது? இங்கேயே கடன் தின்னு அப்படியே இருக்கல அவன்தான் பாக்குறேன். சரியாவே சாப்பிடல, என் சமையல் பிடிக்கலையா? புருஷன் வச்ச மிச்சம் பொண்டாட்டிக்குதான். வெத்தலை பாக்கு. நாளைக்கு நம்ம வயல்ல கருதறுப்பு, நான் போய் ஐயங்கோட்டையில ஆள் சொல்லிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறேன். பொண்ணுக்கு தாய் மாமன் நானு, என் மகனுக்கு மகளை கட்டி வச்சா 50 ஏக்கர் நிலம் ரெண்டு வீடும் சேரும். எங்க அப்ப உயிர் எழுதி வச்சிட்டு செத்து போயிட்டான். நீ என்னடா திடீர்னு இங்க வந்து சம்மந்தம் பண்ணிட்டேன்? உன் பொண்ண நான் கட்டல, என்ன சொத்து போற தர்மத்துக்கு போயிடுவாங்கிறது உனக்கு தெரியும் இல்ல? சொத்தை விட்டு போற அளவுக்கு நாங்க ஒண்ணு இழிச்ச வாயில்ல. வேறையா வெளியூர் போயிட்டோம், அவசர அவசரமா கல்யாணத்தை முடிச்சிட்டியே, திரும்பி வர மாட்டோம்னு நினைச்சியா? நெஞ்ச பொழந்துருவேன். ஏன் மறைச்சு சொல்ற? ஜெயிலுக்கு போயிட்டோம்னு சொல்லு. ஜெயிலுக்கு உயிலுக்கு என்ன சம்பந்தம் பாத்தீங்களா?
இந்த மாதிரி தரங்கட்ட வயலுக்கு கட்டி வைக்க கூடாதுன்னு என் மகளை உங்க பையனு கட்டி வச்சேன். 50 ஏக்கர் நிலமோ ரெண்டு வீடும் தரிசு இல்லீங்க. என் மக கண்கலங்காம வாழணும். எனக்கு பதில் சொல்லு. இல்லப்பா, உன் அருவாளத்துல நான் பயப்பட மாட்டேன். ஏன்பா பதறீங்க? ஊர்ல 4 பெரிய மனுஷங்களை வச்சு பேசி தீர்த்துக்குவோ. பேச்சா? அதுலாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இந்த கிழவங்கிட்ட என்னப்பா பேச்சு? அவளை அடிச்சு வண்டியில தூக்கிட்டு போய் கையெழுத்து வாங்குவியா? சும்மா உள உளன்னு பேசுங்க. ஒரு 8 எடுத்து வச்ச துண்ட வெட்டிடுவேன். மாமா எவ்வளவு சரியா தெரிஞ்சு வச்சிருக்கேன். இதான் கதி. அண்ணா இருப்பா, உங்க பிள்ளைகள வந்து காவிரி தூக்கிட்டு போறாங்க. Thank you.
என்ன கத்தினாலும் உன்னை காப்பாத்துறதுக்கு இங்க ஒரு பையில வர மாட்டான். உயிரே போனாலும் சரி இத கையெழுத்து போட மாட்டேன். உயிர் பத்தி கவலை இல்ல, உயிர் போனாலும் எனக்கு லாபம் தாண்டி. அவங்களே அடிக்க போற, அவங்களால தான் நம்ம பொண்ணு பிள்ளைல ஒண்ணு சேர்ந்திருக்கு. மொத்த பேரை கூட்டு போலீஸ் போடா, நம்ம மிச்சத்தை வந்து பாத்துக்கிறோம். போ